இருட்டிலே ஏற்பட்ட சிநேகம் இருட்டிலேயே இருக்கட்டும். உன் திருட்டை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன்னை துரத்திட்டு வந்தவங்க போயிட்டாங்க, இனிமே நீ போகல. திருட்டுக்கு ராஜானா, நான் திருட்டுக்கு சக்கரவர்த்தி. ஐயா ஐயா ஐயா, யாரையா உள்ள? ஏமா, இந்த பக்கமா ஒரு திருட ஓடியா பாத்தீங்கன்னா? இங்க யாரும் வரலையே. இந்த பக்கம் தானமா வந்தா? ஒருவேளை அந்த மாடிக்கு போயிருப்பானோ. வாங்கப்பா வாங்க. ஐயோ, நான் தாயில அப்படிலாம் அடிச்சிடாதீங்கம்மா. என்ன வாங்க சார்ப்பா. ஏன்பா அப்படி பாக்குற? சாப்பிடு. இல்லம்மா, இதுவரையிலும் நாயை பேய அடி தொடப்ப கட்டையினால்தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர, இப்படி அதிகாரத்துல கூப்பிட்டு அன்பா சாப்பாடு போட்டவங்கள நான் பார்த்ததே இல்லம்மா. சாப்பிடுப்பா. ஐயோ, மொள்ளமா சாப்பிடுப்பா. ரொம்ப பசி போடுறதுக்கு பாவம். ஐயோ பாவம். மொள்ளமா முழுங்கப்பா. ஏமா அப்பா, என் வயிறு குளிர்ந்ததம்மா. என் பசி தீர்த்த புண்ணியவதி. பசி? ஆமா, உலகத்திலேயே பசிதான் பல கொடுமைகளுக்கு காரணமா இருக்கு. அப்படி சொல்லுங்க. இது தெரியாம ஒருத்தன் அடுறாங்கிறான், ஒருத்தன் புடுறாங்கிறான், காலை ஓடுறாங்கிறான், இன்னொருத்தன் போலீஸ் ஸ்டேஷன் நடுறாங்கிறான். ஏது ஏது, வருங்காலத்துல திருட விட மாட்டானுங்க போல இருக்கே. எதுக்காக திருடணும்? உன்னை பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுதே. நானேமா வாழக்கூடாது? நீ ஒருத்தங்கிட்ட திருடினா அந்த பணத்தை பறி கொடுத்தவன் எவ்வளவு வேதனை அடைவான். அதை சம்பாதிக்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். உலகத்திலேயே ஈனத்தனமான தொழில் திருடுறதாம்ப்பா. மானமா உயிர் வாழ முடியலன்னு செத்தாது போகலாம், திருடக்கூடாது. ஒழுங்கா பதில் சொல்லு. யாரு நீ? எங்க இருந்து வர? எவ்வளவு நாளா திருடுறேன்? உன் பேர் என்ன? உன் வயசு என்ன? உன் இடம் என்ன? என்ன தம்பி தம்பி சிரிச்சு மயக்க பாக்குறிய? ஏய், அதுதான் இவருக்கு வலிக்குது. மறுபடியும் சிரிக்கிறிய? நான் எத்தனை பேரை சிரிச்சு ஏமாத்திட்டு வந்திருக்கேன் தெரியுமா தம்பி? சரிதானே பாப்பா. பாலு பாலுவா? ஏன்பா முழிக்கிற? இவன் தான் என் மகன் பாலு. ஆஹா, குருநாதா. சரணம் சரணம். ஆஹா குருநாதா, உங்களை தெரியாதனமா வாயில வந்தபடியெல்லாம் பேசி அடிச்சு விட்டேன். நீங்க உடனடியா என் புத்தியில வேண்டாம். வா
அதுக்குள்ள பணம் வந்து சேரல, நான் மனுஷனா இருக்க மாட்டேன்.
அப்புறம் ஆ நாள் நடக்காது ஊ நாள் நடக்காது தில்ல கோயந்தனா பொக்கானா அம்மா நான் போயிட்டு வா ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா சீக்கிரமா பணத்தை அனுப்புற ஆட்டம்மா காவேரி கவலைப்படாதே காவேரி பட்டணத்துல இருக்கிறவங்க தான் ஜாதி வித்தியாசம் பாக்குறது இல்ல ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க அப்படி இல்லையே நாம கலப்பு திருமணம் செய்துகிட்ட விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா எல்லாரும் கேவலமா பேசுவாங்க அப்புறம் நம்ம சாவித்திரிக்கும் கல்யாணம் நடக்காது அம்மாவும் கிராமத்துல இருக்க முடியாது என்னாலதானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் அப்படியெல்லாம் நினைக்காத காவேரி சாவித்திரிக்கு கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம பத்தி யாரு என்ன பேசினாலும் என்ன நாமே கிராமத்துக்கு போனாலும் சரி இல்ல அம்மா அவங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி அப்புறம் நீயும் மாமியாரும் எனக்கு சாப்பாடு போடுறத கூட மறந்து சதா சண்டை போட்டுக்கிட்டு இருங்க நாங்க ஒண்ணும் சண்டை போடுற மாமியாரும் மருமகளுமா இருக்கவே மாட்டோம் அப்படியா இப்படி எல்லார் வீட்லயும் இருந்துட்டா கவலையே இல்லையே வணக்கம் சார் அடட பாப்பா உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே இருக்காங்க சார் ஆனா என்னப்பா ஆனா கமான் கமான் கிராமத்துல இருக்கிற எங்க வீட்டு பேர்ல 2500 ரூபாய் கடன் இருக்கு கடன் கொடுத்தவர் ரொம்ப தொந்தரவு செய்யறாரு என் சம்பளத்துல நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற 2000 ரூபாயோட இன்னொரு 500 சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா இப்பவே என் கடன் அடைச்சிடும் சார் ராஜு பணத்துக்கு என்னப்பா பஞ்சம் உனக்கு அதிர்ஷ்டம் வந்தாச்சு அதிர்ஷ்டமா ஆமா முதலாளி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருக்காரு நானே சொல்றேனே எங்க அண்ணன் மக தாராவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் ஐயோ வேண்டாம் சார் ஏப்பா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்கு சார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எங்களுக்கு சொல்லாமையா சந்தர்ப்பம் அப்படி சார் நான் வேற ஜாதி பெண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி ஒண்ணு கைவிட வேண்டிய கேஸ் இல்ல சார் சும்மா அப்படி கலப்பு கல்யாணம் தானே கரெக்ட் ராஜு 1000 or 2000 கொடுத்து அந்த பொண்ணை அப்படி தள்ளி விட்டுறேன் சார் கோபப்படாதப்பா இது உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நழுவ விட்டுறவே மன்னிக்கணும் கல்யாண பேச்ச மறந்துருங்க எனக்கு இப்ப பணம் வேணும் அட பணத்தை பத்தி இப்ப என்னப்பா நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ நல்லா யோஜனை பண்ணி அப்புறம் வந்து பதில் சொல்லு இல்ல சார் அட யோஜனை பண்ணி சொல்லுனா சொல்லு போ போங்க ஜம்பு அண்ணே ஜம்பு அண்ணே 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 என் வாழ்நாளே இன்னைக்குதான் ஒருத்தி என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கான் ஜம்பு ஜம்பு ஏமா இன்னும் கூப்பிடுறீங்க எங்க நிக்கிறேன்னு நான் தான் ஜம்பு நான் நாய கூப்பிடுறேன் என் பேரை என் நாய்க்கு வச்சுக்க நீ தான் என் நாய் பேரை வச்சுக்கிட்டு இருக்க போய் அந்த பக்கம் ஜம்பு உங்க நாய்க்கு என்ன வயசு உன்னோட 1 வயசு மூத்தது ஜம்பு 17 வயசு தானா எனக்கு 16 வயசு ஆச்சு ஆமா இவர் 16 வயசு மார்க்கண்டே அதுவும் இவரும் அண்ணன் தம்பி வேலை பாரு வேலை போய ஜம்பு அம்மா ஜம்பு என்னையாது ஒண்ணுமில்ல அந்த நாய் மேல வச்ச பிரியத்தை இந்த பாய் மேல வைக்கப்படாதா என்ன உளறற மரியாதையா போக மாட்டேன் தர்வான் தர்வான் என்ன தர்வான் தர்வான் நான் திருப்பி கொடுத்தா வாங்கிடுவானா என்ன பாரு கூட்டு செட்டப் நான் போவேன் நம்ம அம்மா கையில கலாறு பண்ணி ஒண்ணு இருக்க உங்க அம்மா கைய பறக்கும் தட்டு நின்னுகிட்டு தகராறு பண்றான் போடா பழுங்கி கண்ணா ஜம்பு
இருட்டு நண்பன் வெளிச்சத்துக்கு வந்தாச்சா? பாலு, என்ன பையன்? ஏய், நீங்களா போங்க. பாலு, வா காப்பி சாப்பிடலாம். ரொம்ப முன்ஜாக்கிரதையா இருக்கிறியப்பா. உலகம் அப்படி. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ரொம்ப நாளா உன் மாதிரி ஒரு சாமர்த்தியமான ஆளை தேடிட்டு இருக்கேன். எங்கிட்ட வேலைக்கு வரீங்க? என்ன சம்பளம் தருவீங்க? மாசம் 1000 ரூபாய். 1000 ரூபாய்? முன்பணம் ஏதாவது உண்டா? ஓ, 3000 ரூபாய். நீங்க நினைச்சீங்க ஒரு வினாடி, அந்த நேரத்துக்குள்ள உங்க பையிலேருந்து இந்த நோட்டு என் கைக்கு மாறிடுச்சு. என்னால அடிமை வேலை பார்க்க முடியாது. நான் சொந்தமா தொழில் செய்ய விரும்புறேன். நம்ம சாமர்த்தியம் இவங்கிட்ட ஒண்ணும் படிக்காது போல இருக்கு. கவலைப்படாது, உங்க சாமர்த்தியம் சாதிக்க முடியாதது என் அழகு சாதிக்கிறான்னு பாக்க. முடியாது சித்தப்பா, நான் எப்படி அவரை தான் கல்யாணம் செய்துக்குவேன்?
நம்கிட்டே வாங்கினா கடன் கொடுக்காமே ஒளிஞ்சிக்கிட்டு திரியும். எடு பணம். பணத்தை எடுக்கிறதுக்கு தான் ஐயா பைய தேடுறேன். இப்ப யாரும் பையில பணத்தை போடுறது கிடையாது. கையில வச்சுக்கிறாங்க இல்லன்னா பேங்க்ல போட்டுறாங்க. பாயன் முருமார்கிட்ட வந்து போயிட்டு நம்பி டிம்கி குடுக்கறான். உனக்கு நரம்பே அமிக்கி விடுறான். நரம்பே ஐயா அமிக்கி விடுறான். உடம்ப வேணாக்க கொஞ்சம் அமிக்கி விட. சினிமா போயிட்டு வந்தா ரொம்ப களப்பா இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் அப்படிதான் அஞ்சு ரூபாய்க்கு இந்த வாசல் வாசிட்டு போயிட்டாரே பாவி. அட சண்டானா அய்யோ அம்மா ஜோ என்னைய தேடுற? ஒரு வண்டியும் மாட்டையும் காணும். வண்டியும் மாடு மண்ணுக்குள்ளயா இருக்கு. சரியான ஆளியா நீ? பின்ன என்ன கேள்வி? போயா வயத்திருச்சில கிடப்புறேன். ஜோ ஏதாவது ஒத்தாச பண்ணா பெரிய இது பண்ணிக்கிறியா? சரிதான் போயா. ஒத்தாச பண்ண வந்தியா? ஆமாயா. என்ன ஒரு அஞ்சு ரூபாய் பணத்தை போட்டேங்க. அஞ்சு ரூபாயா? அஞ்சு ரூபாய் எந்த பக்கம் போட்ட? போட்டடன்னு தெரிஞ்சாதான் நான் எடுத்துக்குவேன். ஓங்க நீ நான் பூத கண்ணா ஆற பாடுறா. என்னையா தேடுறாங்க? ஏதோ பவுன் விழுந்துருச்சான், அதை தேடுறாங்க. பவுனா? ஆமா. சரிங்க தேடு. ஐயோ எப்பா யோ உண்மையா நீ அஞ்சு ரூபா போட்டியா? அட சத்தியமா அஞ்சாறு சாமிக்கு பொதுவா சொல்றேன், நான் போடல ஐயா. நீங்க என்ன விட்டு போங்க ஐயா, பிராண நான் வாங்காதீங்க. யோ சரியான ஆளியா, ஏதோ நகை நட்டை போட்டுதான் இப்படி தேடுற. ஆமா ஐயா, நகை அங்க போட்டு நட்டை இங்க போட்டுட்டேன் பாரு. நிமிர்ந்தேன் பல மூலியால நிமிராத இந்த உடம்பு உங்க பாதார விந்தத்தை பார்த்த உடனே நிமிந்துருச்சு. உங்களுக்கு நான் என்ன நன்றி செலுத்துவேன்? நன்றியா? நான் என்ன உதவி செய்தேன்? ஐயோ நீங்க செய்த உதவி உங்களுக்கு தெரியாது. நிமிந்துட்டேன் தெரியாது. ஆமா உங்க அப்பா மருந்து கடை வச்சிருக்காரா? என்ன பஸ் பஸ்ன்னு புசு புசுன்னு ஓடுறாளா? அனார்கலி ஆறாவது பாரம். அபாரம் அபாரம் அனார்கலி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு சலிமாவது பிறந்திருக்க கூடாதா? அனார் கலி ஏ மரிக்குழுந்து, மரிக்குழுந்து எந்திரி எந்திரியா? வாங்க வாங்க வாங்க, நீங்களா? வாங்க வாங்க. வர்றேன் வர்றேன். என்னயா நீ என்ன பண்ணுவ? தூங்குறிய? அந்த காலத்துல கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நலங்க வேண்டன் அப்படின்னா, இந்த காலத்துல கடன் கொடுத்தவன் கலங்க வேண்டியதா இருக்குய்யா? ஏயா நீங்க ஒண்ணு, இப்ப யாரையா உங்க கடனை இல்லைன்னு சொன்னா? இல்லைன்னு கூட சொல்லிடுவீங்களே. பின்ன என்ன ஐயா, ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பெரிய மனுஷனா? எவன்யா பெரிய மனுஷன்? இந்த காலத்துல எவங்கிட்ட பணம் இருக்குது அவனாயா பெரிய மனுஷன்? பெரிய பேச்சு பேசாதே, நானும் பெரிய மனுஷன் தான். ஒரு குதிரை, ஒரு வண்டி, ஒரு சவுக்குக்கு முதலாளியா நான்? சும்மாரியா இல்ல இல்ல கண்ணா பண்ணானு பேசாதே, நாள் பாத்துக்க மாட்டேன். நீ கடன் வாங்கினவன் பேசுற பேச்சையாது? பட்ட கடனுக்காக ஹரிச்சந்திர கட்ன பொண்டாட்டிய வித்து கடன் அரைச்ச நாடியா இது? அப்ப இரியா, நானும் போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து ஹரிச்சந்திர கால பாது உள்ள தள்ளி விடுவாயா? முட்டாள்தனமா பேசுறீங்க. யார பார்த்து முட்டாளுங்கிற? என்ன பார்த்து நீ சொல்றியா? இது சொன்ன நான் ரொம்ப ரொம்ப பொல்லாதவனா இருப்பான். இன்னைக்கு என் மகனுக்கு கடதாசி போட்டு சீக்கிரமா உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க. இதோட 100,000 ரூபாய் சொல்லியாச்சு. இதுவரை அப்புறம் நான் பேச மாட்டேன். சில குழந்தை பேர்ல அப்புறம் வருத்தப்படப்படுறோம். நான் வரேன். நான் வரமாட்டேன். ஆமா அமீனா தான் வருவான். வரட்டும் போயா. உன் வாய வச்சுட்டு சும்மா இருற கடவுளே. நாளைக்கு அமீனாவை கொண்டாந்து வாசல்ல தமுக்க தட்டுனா நான் ஊர்ல தலை காட்ட முடியுமா? அதை விட ஒரு முளை கயிற்றுல தொங்கலாமே. அப்படியெல்லாம் சொல்லாதேம்மா, உனக்கு உடம்பு வேற சரியா இல்லை.
அம்மா, மாமாவும் நானும் இன்னைக்கு பட்டணத்துக்கு போய் அண்ணாவை எப்படியாவது பார்த்து பணத்தை வாங்கிட்டு வந்துடுறோம். அக்கா, சரியான யோசனை அக்கா. நாங்க 10 மணி ட்ரெயினுக்கு புறப்படுறோம். என்ன சரி, மூட்டை முடிச்சலாம் கட்டு. பேசுங்கடா, உங்க மொட்டை திறந்த காமிச்சிடாதீங்க. ஒழுங்கா நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும். போ. நீ வந்து அச்சர பாப்போம். எங்க மாமா கூட வந்திருக்கேன். உரிக்கனையா? உங்க மாமா குதிரை வண்டி கொண்டாட போயிருக்காரு. அட, அதத்தான் நான் சொல்ல வந்தேன். என்ன? வாழைப்பழத்துள்ள வழுக்கி வழுக்கி விழுந்து விழுந்து பெரும் காயம். பெரும் காயம்? தாண்டி தாண்டி ஓடியாரும். நீங்க நீ சும்மாவாமா? அட, எங்க மாமா எங்க இருக்காரு? எந்த மாமா? அவரோட அம்மாரு குழந்தை. அவரோட மக்கள். அவர் மக்கள் இல்லைன்னா நம்ம கையில சிக்குவாங்க. என்ன அவர் மாதிரிய பேச? ஜாக்கிரத. என்ன கைய நீக்க? ஒண்ணு குடுத்தா தூக்க வெச்சிரு. பா போட்டுக்க. அட தர்த்தா, சும்மா வாவுல. ஒன்னாம் தேதிக்கு மேல வாடான்னு எல்லா பாக்கெட்டும் என்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு. என்ன பண்ணேன்? தயவு செய்து கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்களா? இந்த தொழில மறக்காம இருக்க பாக்கெட் அடிச்சிருக்கேன். எங்கிட்ட? அண்ணா, உங்களை தான் இங்க வாங்க. அண்ணே, இன்னைக்கு தான் அதிசயமா என்ன ஒருத்த அண்ணன்னு மரியாதையா கூப்பிட்டுருக்கான். அவன்ட்டே இங்க இருக்குள்ளார போலாம். வாங்க வாங்க. என்ன கார கொஞ்சம் தள்ளுங்கண்ணு. என்ன கார்ல இன்ஜின் இல்லையா? இன்ஜின்ல எதுவுமே இல்லையா? எல்லாம் இருக்குதுண்ணே. தள்ள தான் ஆள் பத்தல. ஆனா நிரந்தரமா ரெண்டு ஆளை வேலைக்கு வச்சுக்கிறது தானையா? நம்பு, ஆ தள்ளுறதா தள்ளு, இல்லன்னா பேசாம வா. சரி சரி. குடியா தள்ளுங்க. காருக்கு இன்ஜின் முன்னாலயா பின்னாலயா? என்ன சேர அதுக்கோ? ஒதுங்கிறது
நாங்க பார்க்கலனா அந்த பொண்ணு உயிரே போயிருக்குமே. நீ காரண தலவன ஒண்ணு தலவன மரியாதை போடு. விலாசம் இல்லாம இந்த பட்டணத்தை ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது முடியாத காரியம். அதனால நீ ஊருக்கு போய் சேர்ந்து ஜம்பு நம்மளை ஜெக்மோ ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் வண்டியை தனுப்பிட்டு வா. அப்ப நீ என்ன? நான் பார்க்கல இருக்கேன் வந்து. சரி வரமா. என்னையா குட்டு குட்டு வண்டிய பொம்பளை ஓட்டி விட்டு போறா, பின்னால ஆம்பளை உட்கார்ந்துட்டு போறானே? இது என்னத்த பார்த்த? இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பாரு, ஒரு ஆம்பளை ரோட்ல நடக்க மாட்டான். எல்லாம் சமய கட்டில போய் சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படி? நீ இதெல்லாம் கண்டுக்காத நட. ஏன் அதிகாரம் பண்ற? எங்க ஊரு போறதுக்கு எனக்கு வழி தெரியா? இப்போ உன்னை இப்படியே ரோட்ல விட்டுட்டு வர சொல்லி கான்ட்ராக்ட் இல்ல. உன்னை வண்டியில உட்கார வச்சு தள்ளிட்டு வர சொல்லியிருக்காரு எங்க அண்ணன். ஆமா, இந்த மாதிரி இடைஞ்சல் பண்றதுக்கு நீங்க எத்தனை பேர் இருக்கு? ரெண்டு பேரு. ஒண்ணு பாலு, ஒண்ணு மோரு, ஒண்ணு தயரு. பரபடை என்ன இது? ரோட்ல சமையல் பண்றாங்க, இவங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாதா? வச்சுரா போடா. நீ என்ன பெரிய பிரச்சனை இல்லாம கொண்டு போய் என்ன சிக்க வச்சிருவ போல இருக்குது? இதெல்லாம் நீ கண்டுக்காத. ஏது ஏது ஒண்ணுமே இல்லாத தெரு பக்கம் உன்னை கூட்டிட்டு போயிருக்கணும். சொன்னேன் மெட்ராஸ்ல டிராபிக் ஜாஸ்தி, எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துல தான் இருக்கணும். பாருவே அனாவசியமா அங்கங்க பார்க்கப்படாது. நேரா பாதைய பார்த்து போ. அப்படி பாதைய பார்த்து போவியா? ஏயா, இது எங்க ஜம்பு? பெரிய அம்பா போச்ச. கண்டுக்காது கண்டுக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஆளிய கண்டுக்க முடியலையே. ஜம்புங்க
மான் இன்னும் ஊருக்கு போறப்பில்லையா? ஐயா, உனக்கே அந்த கவலை? ஊர் சரியில்லை, ஒரு பொண்ணு தனியா இருக்கிறது ஆபத்து. இப்ப நீ ஊருக்கு போறப்படுறியா இல்லையா? அத கேட்ட நீ யாரு? நான் உங்க பாட்டன். எப்படி ஊருக்கு அனுப்புறதுன்னு யோசிக்கிறேன். ரொம்ப யோசனை பண்ணி மூளைய குழப்பிக்காத. இத பாரு, எங்க அண்ணனையும் காணாம போன மாமாவைய பார்த்ததுக்கு அப்புறம் நானாவே போயிடுவேன். நீ போய் நிம்மதியா தூங்கு. வேற எடுத்த ஆளு என்ன சொன்ன கேட்க மாட்டேங்கிறிய? ஒரு பொண்ணு தனியா இருக்கிறது ஆபத்துன்னு சொன்னா கேட்க மாட்டேன். நான் எங்க தனியா இருக்கேன்? என்னை காப்பாத்ததான் நீ பிறந்திருக்கிய. ஆள பாரு, ஆள பொண்ணு. அஞ்சி சாயும் நேரத்திலே ஆசமச்சா ஓரத்திலே ஆசமச்சா ஓரத்திலே அழகான சின்ன பொண்ணு போகுது பாப்பா, பழகாத ஜோடி போல தோணுது. ஆமா, அழகான சின்ன பொண்ணு போகுது பாத்தா பழகாத ஜோடி போல தோணுது. ஆத்தாடி இவ கோபக்காரி, ஆம்பளையே ஆட்டி வைக்கும் ஜாலக்காரி, ஜாலக்காரி. ஆத்தாடி இவ கோபக்காரி, ஆம்பளையே ஆட்டி வைக்கும் ஜாலக்காரி, ஜாலக்காரி. செய்யும் பலே குறும்புக்கார பொம்பளதான். அழகான சின்ன பொண்ணு போகுது பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது. பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது. ஆசை ரொம்ப இருக்குது, ஆசை ரொம்ப இருக்குது, அழுத பொண்ணு சிரிக்குது, வேஷம் கலைஞ்சு போச்சுது, வெறிச்சு வெறிச்சு பார்க்குது. அழகான சின்ன பொண்ணு போகுது பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது. பார்த்தா பழகாத ஜோடி தோணுது. என்ன இது அலங்கோலம்? ஏன் ஜம்பு,
சாக்கலுக்குள்ள நுழைஞ்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பெருச்சாளி புடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏடா உருண்டவன் உருப்படியா மேல வந்தானே இல்லாம என்ன சீருப்பு நல்லா இருக்குண்ணே. சாவுக்குறே வரும்போது பறக்கும் தட்டுல ஏறினேன். அதுல இருந்து பூமிக்கு பல்ட்டி அடிக்கும் போது ஏற்பட்ட ஞாபக சின்னங்கள். பறக்கும் தட்டுல போயிருந்தீங்களா? அங்க என்னன்னா பாத்தீங்க? ஐயோ அப்படின்னு ஒரு கழுத வண்டியா. என்ன உனக்கு நல்ல வண்டியா கிடைக்கும்? என்ன சொல்ற, அந்த மாதிரி ஒரு குருத வண்டி, அதுல நான் ஏறி என் கைகால் நொண்டி. ஓஹோ, அப்ப அந்த குதிரை சண்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். யோ என்னயா என்னயா சொல்ற பணி? என்னயா என்னயா சொல்ற? மாமா இவங்கதான் என்ன காப்பாத்துனாங்க, ரொம்ப நல்லவங்க மாமா. அப்படியா ஐயா, கும்பிடுற ஐயா. பாரு சாவித்திரி, நம்ம ஊரை விட்டு வந்த நேரம் சரியில்லை. உங்க அண்ணனை உடனே பார்த்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். ஐயா நாங்க வர்றோம் ஐயா, வர்றோம். வா நான் வர்றேன். நான் வர்றேன் அண்ணே. என்னண்ணே பாரு, எல்லாம் ஒரு மாதிரியா? என்னதான் இருந்தார், உடம்பு சரியில்லாத அம்மாவை தனியா விட்டுட்டு இப்படி வரலாமா? ஆமா, சில்ல கோவிந்த பேசின பேச்சே நீ நேரா இருந்து கேட்டிருந்தா உனக்கு தெரியும். நீ பட்டணத்துல உட்கார்ந்துக்கிட்டு பேசுறப்பா, பணத்தை கீழே வச்சாதான் போச்சுன்னு அந்த பையன் நம்ம வீட்டு வாசப்படல வந்து உட்கார்ந்துக்கிட்டான்ப்பா. அமீனா அதை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டை ஏலம் போடுறேன்னு சொல்றான். எப்படியாவது பணம் தயாரு பண்ணு, இல்லன்னு சொன்னா நம்ம குடும்பத்தை நடுத்தருவுல கொண்டு வந்து நிறுத்தி விடுவாப்பா. கடன் தொல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி சரி, ட்ரெயினுக்கு நேரமாச்சு, வாங்க போகலாம். ராஜே, யாரப்பா இது? பொண்ணு தெரியல கண்ணு. இவர் தாமா என் முதலாளி சார். இது என் தங்கச்சி. பரவாயில்ல, எங்கப்பா வந்தாங்க? கிராமத்துல எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டு பேர்ல இருக்கிற கடனை உடனே கொடுக்கணுமா? அதனால என்ன கொடுத்துட்டா போச்சு. இந்த பா ராஜு, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது எனக்கு வந்த மாதிரி இன்னும் ரெண்டே நாள்ல தயார் பண்ணிடுவோம். ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க. ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க. ஐயா தம்பி, அயிலுக்கு நாதியாச்சுதே. என்னப்பா இப்பவே ஊருக்கு அனுப்புறியா? ஆமா சார். என்னப்பா இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு நம்ம பீச்சு, நம்ம லைட் ஹவுஸ், நம்ம மியூசியத்தை எல்லாம் பாத்துட்டு போக வேண்டாம். ஐயா எல்லாம் நம்ம இடம் தானுங்க, இப்ப எங்க ஓடி போதுங்க? ஊர்ல பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு சமயம் வரும்போது பாத்துக்கிறோம். நாங்க வரட்டுங்களா? நாங்க வர்றேங்க. ஆமா சார், நானும் ட்ரெயின் வரணும், போயிட்டு வரேன். ஆல் ரைட். ஐயா நான் வர்றேங்க. ஐயா 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 வர்றேன். ஓ மேம், அனார்கலி அனார்கலி அனார்கலி. யார் யானி? கோச்சுக்காதீங்க, நான் சலீமு. இந்த நோட் புக்கை இங்க போட்டுட்டு போயிட்டீங்க, இதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இங்கே நின்னுட்டு இருக்கேன் உங்களுக்காக. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கு, என்ன பர்ஸ் எடுக்கிறீங்க? பரவாயில்லை. ஐயா வேணாங்க, ஏதாவது சில்லற கொடுக்க வேண்டாம். ஐயா நீங்க என்ன, நீங்க சில்லற எல்லாம் கொடுக்குறேங்கிறீங்க? அடடா உங்களுக்கு இல்ல, இந்தாப்பா. பறந்து செல்லும் பைங்கிளியே மறதியாகுமா, இது நியாயமா? ஐயா உன்னை வசனமா பேசுனேன், பாட்டு பாடியா? பாடு பாடு பாடு. உன்னை கண்டேடுதே, உன் எழில் காணவே உள்ளம் நாடுதே. ஐயா பாடியா, நான் பறந்தாரு பாடு. பெண்களை பத்தி பாடு, பெண்களை பெண்களை பத்தி. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மூடு மூடு பாடுறியா? உங்க அம்மா என்ன ஆம்பளையா? அநியாயமா ஒரு பொண்ணை விரட்டி விட்டிய சண்டால பாவி. இந்த கையில வச்சுக்க, சில்லறை வச்சுக்க. இந்த ஊர்ல நீ எங்கேயுமே தலை நிட்டப்படாது, இதனால 10 ரூபாய் நஷ்டமானா சரி, நீ மரியாதையை புறப்பட்டு வேற ஊருக்கு ஓடி போடும். ஆந்தை போன் முழிக்கும் ஆண்களின் நிலையே அந்த பரிதாபம். ஐயோ என்கிட்ட காசையும் வாங்கிட்டு என்ன ஆந்தை நாடா சொல்லிட்டு போறடே. அநாட்களி அநாட்களி. அநாட்களி நான் ஜாலியா சடுக்காவல போனா. பெண்ணு கிட்ட எப்படி பேசுறதே தெரியலையே. அநாட்களி சலீம சலிச்சுக்காத, உன்னை பார்த்ததுல இருந்து நான். அடடா அப்ப நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லையே. நீ எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? எங்க இருக்கு? பைத்தியர் ஆஸ்பத்திரி. அநாட்களி
நாட்டு மக்கள்தான் சலீமை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் என்றால் இந்த பஸ் ஸ்டாண்டிலே அனார்கலி சலீமை பார்த்து பைத்தியம் என்று சொல்லிவிட்டாள். கதை மாத்தாதமா, கதை மாத்தாதா, பெரிய தொல்லையா போச்சு. இந்த பாரு, இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு விட்டுடுவேன். நம்ம அபிப்பிராயத்தை அவங்க கிட்ட சொல்லப்படாது. உங்க தாய் தகப்பனார பார்த்து பயப்படாத. நான் போய் நேர்ல என்ன ஐயா உன் பொண்ண நான் நிக்கா பண்ணி போறேன் என்ன சொல்றேன் இல்ல பா நின்னு பாரு. ஆமா ஆமா, இது நல்லா இருக்கு. அப்போ நம்ம உட்காந்து பேசுவோமா? அல்ல வேண்டாம், எங்க அப்பா போய் கேட்டுட்டு வாங்க. அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் அட்ரஸ் அல்லா பிச்சே, அல்லா பிச்சே, அச்சா சாஹிப் தெருவு. அச்சா பிச்சு தெருவு இல்ல இல்ல, அச்சா சாஹிப் தெருவு. அச்சா சாஹிப் தெருவு, ஆயிரம் விளக்கு. அம்மா உனக்கு ஆயிரம் சோறு கும்பிடு. அல்லா பிச்சே சந்து, ஆயிரம் விளக்கு பொந்து. ஐயோ என்னது என்ன அனாத குழந்தைகள் இல்லம் பக்கம் என்ன கூட்டிட்டு வாரீங்க? என்னடா இவன் வீட்டுல இருந்துகிட்டு இப்படி தின்னு துவைக்கிறானே, குழந்தைங்க தள்ளிட்டு போடுவோம்னா? வேணாண்ணே வேணாண்ணே, இந்த குழந்தைகள்லாம் தின்னு துப்பி போடும்னே. வணக்கம் ஐயா. வணக்கம. வணக்கம். இந்த வயசுல பள்ளிக்கூடத்துல சேர வந்திருக்காரு. கேள்வி பண்ணாத, அவர் ரொம்ப நல்லவர். எத்தனை அனாத குழந்தைகளை வச்சு காப்பாத்துறாரு தெரியுமா? ஐயோ, பத்தியா தர்மந்தியா? வாங்கண்ணே, என்ன அநியாயம் இது? அனாத குழந்தைகளுக்கு அஞ்சு பத்து சேர்ந்திருக்கும், அதுல போய் கைய வைக்க நல்லதா? நிறுத்துங்க, எனக்கு இப்பதான் புரியுது. என்ன ஐயா வணக்கம், நீங்க என்ன அர்த்தம்? நீங்க உள்ள போ, உண்டியில் எடுத்து நான் அந்த பக்கம் ஓடி போறேன். நான் திருட போகல. அதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு என்ன போறீங்களா? நான் பணத்தை போட போறேன். ஐயா, செய்யறத திருட்டு இதுல கூட பணத்தை போடுறீங்களா நீங்க? என் தேவைக்கு அதிகமா கிடைச்சா இது மாதிரி உண்டியில தான் போடுற வழக்கம். அண்ணே, அந்த உண்டியலுக்கு வாய் சின்னதுன்னு இதுல போடுங்க அண்ணே. எங்க போன போ. வேண்டாம்ப்பா. ஏன்? நீங்க பேசினதே எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். திருட்டு பணத்தை இந்த உண்டியல்ல போடாதப்பா. கெட்ட வழியில சம்பாதிக்கிற பணம் என் குழந்தைகளுக்கு வேண்டாம். அப்படின்னா இந்த உண்டியல்ல பணமே சேராதுங்களே. நீ என்னப்பா சொல்ற? இந்த உண்டியல்ல போடப்படுகிற பணம் அத்தனையும் நல்ல வழியில சம்பாதிச்சதாகத்தான் இருக்கும்னு நம்புறீங்களா? தவறான வழியிலே சம்பாதிக்கிற பணம் எனக்கு தெரிஞ்சா அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்ப்பா. தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. இனிமே திருடாதேப்பா. ஐயா, திருட்ட வேடிக்கைக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ நான் செய்யல. சொல்ல போறியாப்பா? கெட்ட காரியத்தை செய்த எல்லோருமே ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சுதான் சொல்றாங்க. இல்லையா, நான் உண்மைத்தான் சொல்றேன். இந்த உலகத்துல என்ன நம்பி இருக்கிறவங்க என் தாய் ஒருத்தர் தான். என்னை தவிர அவர்களுக்கு வேற ஆதரவே கிடையாது. என்னை வளர்த்து ஆளாக்கி விடுறதுக்காக அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. என்னுடைய தாயை காப்பாற்றுறதுக்காக எனக்கு தேவது சொற்ப தொகைதான். அதற்காக நான் எங்கெங்கோ வேலை தேடினேன், படா பாடுபட்டேன், ஒரு பலன் கிடைக்கல. என் தாய் பசியால சாகிறத பார்க்கக்கூடிய துணிவு, அதனால்தான் என் மனசுக்கு விரோதமா இந்த தொழில இறங்க. ஐயோ, இன்னொரு தர அப்படி சொல்லாது. தாயின் பேரால திருடுறேன்னு சொல்லாதேப்பா. நமக்கெல்லாம் கண் கண்ட தெய்வம் தாய்தான். எந்த தாயும் தன் மகன் திருடி தன்னை காப்பாத்தணும்னு விரும்பவே மாட்டான். இன்னைக்கு செய்யற சின்ன திருட்டு நாளைக்கு பெரிய கொள்ளை கொலை வரைக்கும் போனாலும் போலாம். தம்பி, கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டா நீயும் சமூகத்துல ஒரு நல்ல மனிதன் ஆயிடுவேப்பா.
டாக்டர் சார், 15 வருஷமா எங்க பேங்க்ல வேலை பாக்குறார். ரொம்ப நம்பிக்கையான ஆள். உயிருக்கு ஏதாவது? உயிருக்கு ஆபத்து இல்ல, கவலைப்பட வேண்டாம். சொல்லப்பா. திட்டு திட்டுன்னு 7-8 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தன் பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தான் சார். அவன் முகமெல்லாம் நெருப்புல வெந்து போன மாதிரி இப்படி இப்படி இருக்கும். அவன் கையில துப்பாக்கி கூட வச்சிருந்தான் சார். எல்லாருமா சேர்ந்து என்னை அடிச்சு போட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு பார்த்தேன், இரும்புட்டி எல்லாம் திறந்து கிடந்தது. அப்புறம்தான் இங்க பாருப்பா, இதில் இருக்கிற ஆட்கள்ல நீ சொல்ற அடையாளம் உள்ள ஆள் யாராவது இருக்காங்களான்னு பாரு. சார் சார், இவனே தான் சார், இவனே தான். வணக்கம் சார். அப்பா ராஜு, சௌக்கியமா? தாராவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் தானே? மன்னிக்கணே சார், முடியாதுன்னு முன்னமே சொல்லிட்டேனே. எனக்கு கொடுக்க வேண்டிய 2000 மட்டும் கொடுத்தா போதும் சார். என்னமே சுத்த கூல் மாதிரி பேசிட்டு இருக்க? 2000 சொல்லிட்டு ஏன் உயிரை விட்டுட்டு இருக்கேன்? தாராவை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நெக்ஸ்ட் மினிட் 2 லட்சம் ரூபாய் தர்றேன். 2 லேக்ஸ். வேண்டாம் சார், எனக்கு சேர வேண்டிய 2000 மட்டும் கொடுத்தா போதும் சார். அப்ப நீ தாராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். முடியாது, முடியாது. அப்ப உனக்கு சேர வேண்டிய 2000 ரூபாயும் கிடையாது. நீ பண்ண முடிஞ்சத பண்ணிக்கோ. அவசரத்துக்கு போலீஸ், போலீஸ். நீங்களா? நான் போலீஸ் நினைச்சேன். டேய், என்ன இதெல்லாம்? அந்த பொண்ணு, பொண்ணு பொண்ணா? பொண்ணு பின்னால சுத்தினா முதுக வீங்க வச்சிருவாங்க. ஜாக்கிரதை அண்ணா. அண்ணா, யார் அண்ணா? போஸ்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் 2500 ரூபாய் பணத்தை கவர்ல வச்சுக்கிட்டு இன்சூர் பண்றதுக்காக நின்றுகிட்டு இருக்கான். வாங்க வாங்க, காட்டுறேன். யார நான் காட்டி கொடுக்குறேன்? அதுக்கு ஏஜென்ட் வந்தாச்சா? புறப்படுங்க, புறப்படுங்க, புறப்படுங்க. அவனே பெரிய இவராட்டம் கியூல முன்ன போய் நிக்கிறிய. உங்க பாட்டை விட்டு கியூவா? இல்ல இல்ல, உங்க பாட்டை விட்டு கியூ தான். இந்த பாரு, யா ஓங்கி அரஞ்சானா தெரியுமா? குடுத்தானா தெரியுமா? குடுத்தானா தெரியுமா? உன்ன நாயனா அடிக்கிறது? இதோ எங்க சாண்டான ஓங்கி குடுத்தானா உன் வாயில இருக்கிற பல்லு 32 பரவாயில்ல ஊந்துரும். என் கையான புளிய மழை பறி போயிருக்கா? குடுத்தா தரைய உருண்டு. அன்புமிக்க அம்மா அவர்களுக்கு ராஜு எழுதியது. வணக்கம். பகல் இரவாய் பாடுபட்டு சேர்த்த 2500 ரூபாய் அனுப்பியிருக்கேன். வீட்டின் பேரில் இருக்கும் கடனை அடைத்து விடுங்க.
என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிவிட நீங்கள் பட்ட சமத்திற்கு என்னால் செய்ய முடிந்த சிறு கைமாறு. இந்த பணத்தை சேர்க்க நான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் என்னுடைய வேலை கூட போய்விட்டது. இந்த வினாடியில் என்னுடைய உயிரை விட இந்த பணத்துக்கு மதிப்பு தருகிறேன். என் உயிரை விட இந்த பணத்துக்கு மதிப்பு தருகிறேன். நம் வீடு ஏலத்தில் போய்விடுமோ? பெற்ற தாயும் உடன் பிறந்த தங்கையும் நடுத்தருவுக்கு வந்து நாலு பேர் கைகொட்டி சிரிக்கும் நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சினை. தாயின் கண்ணீரை துடைக்க முடியாத கோழை மகனாக நான் பிறந்து விட்டேனே என்று எண்ணி எண்ணி வருந்தினேன். இந்த பணத்தை உங்களுக்கு அனுப்புகிற வரையில் எனக்கு பசி இல்லை, உறக்கமில்லை. ஆனால் இன்று உங்கள் கைக்கு பணம் கிடைத்துவிடும், உங்கள் கவலை தீர்ந்துவிடும். என் தாயின் மனதை குளிர வைத்த பெருமையை நினைத்து நினை நான் நிம்மதியாக உறங்குவேன். அன்பு மகன் ராஜு. எங்களை பாருங்க, எங்களை பார்க்கவே மாட்டீங்களா? எங்களை அதையே விட்டுட்டு போயிட்டீங்களா? எங்களை நடுத்தரவு நிச்சய வச்சுக்கணும்னு ஒரு படமாவே உங்க உயிரை பறிச்சிட்டானே. என்ன நடந்தது? ராஜ் எப்படி செத்தாரு? படாத பாடுபட்டு பணம் சேர்த்து வச்சானா? பெத்த தாய்க்கு அனுப்புறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்கான். எந்த பாவி பயிலோ திருடிக்கிட்டு போயிட்டான். பணம் போச்சேன்ற அதிர்ச்சியில நெஞ்சு வெடிச்சு செத்து போயிட்டான். இப்படி அநியாயமா திருடுறாங்களே, அவங்க உருப்பிடுவாங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா. என் புள்ள நல்ல பணத்தை அனுப்பிச்சிடறதா சொல்லி இருக்கிறான். தபால்ல இன்னைக்கு வந்தாலும் வரலாம், நாளைக்கு வந்தாலும் வரலாம். இதெல்லாம் வழக்கமான வார்த்தை தான். யோ அமீனா, என்னையா நீ என்னமா வருத்தப்பட்டு நிக்கிற? ஒரு ஒண்ணு சாமான்லாம் இருக்கு சொல்லியா? எடுங்கப்பா, சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. நீங்க தான் ராஜுட அம்மா? ஆமா. நீ யாருப்பா? நான் ராஜுட சேரம்மா. அப்படியா? என் புள்ள என்ன சொல்லி அனுப்பிச்சா? பணம் கொடுத்து அனுப்பிருக்காருமா. நீ தான் கடன் கொடுத்தாளா? ஏமா கொடுத்துட்டுமா? அம்மா கொடுங்க. ₹2500 அமீனா, சாமான்லாம் எடுத்த இடத்துல வச்சு விடுங்க. பணம் வந்துருச்சு. அவசியம் கடனுக்கு பணம் தேவையா சொல்லி அனுப்புங்க, நான் உடனே வந்து பணத்தை கொடுத்துறேன். கடன் வாங்கினா வாங்கிட்டே இருக்கணுமா? நீங்க தம்பி, வீட்டை ஜப்தி பண்ண அமீனா வந்ததும் சொல்லி வச்ச மாதிரி நீ பணம் கொண்டு வந்ததும் எல்லாம் மாயமந்திரமா இருக்குப்பா. உன்னை எப்படி பாராட்டுறதுனே புரியல. தம்பி, என் உள்ள ராஜ நல்லா இருக்கானா? ராஜுவா, பந்த புள்ளிய நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேனே. இப்படி உட்காருப்பா, காபி பலகாரம் கொண்டு ராஜு. ராஜு, உன் அன்னையின் ஆசை கனவுகள் உன்னை சொல்ல எனக்கு தெரியாது. ராஜு, உன் பணத்தை எடுக்க என் கை நீண்ட போது ஒரு குடும்பம் படு பாதாளத்தில் தள்ளப்பட போகிறது என்பதை நான் அறியவே இல்லை. ராஜு, ராஜு, குடும்பத்தை கெடுத்த கொலைகாரனே என்று ஏசுகிறாயா? ஏஸ், நான் கொலைகாரன் தான், குடிகெடுத்து வந்தா. என் செய்கைக்கு மன்னிப்பே கிடையாது ராஜு, மன்னிப்பே கிடையாது.
என்னை ஏமாத்திட்டு இங்கேயே வந்திருக்கீங்க? யோ, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க திரு திருன்னு விழுக்கிறீங்களா? ஐயோ, எங்க அண்ணன் படுத்து உடைச்சிட்டீங்களா? அண்ணனா? ராஜு உன் அண்ணனா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா? எங்க அண்ணனை பார்க்கத்தானே நான் பட்டணம் வந்தேன். நான்னா எங்க அண்ணனுக்கு ஒரே உயிர். எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண போறோம். கல்யாணமா? ராஜுவுக்கு கல்யாணமா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. எங்க அண்ணாவுக்கு கல்யாணம் பிரமாதமா நடக்க போகுது. பி 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 டும் 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 டும். அப்படி பாருங்க, எங்க அண்ணா பட்டணத்துல படிச்சவர், இங்கிலீஷ் எல்லாம் பிரமாதமா பேசுவாரு. எங்க அண்ணா என் கல்யாணத்துக்கு கண்டசரம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. எங்க அண்ணா இருக்காரு. அண்ணா 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 ஓ அண்ணா சாவித்ரி. என்னம்மா? எங்கம்மா அந்த பட்டணத்து தம்பி? பட்டணத்து தம்பி பட்டணத்தை கட்டிக்கிட்டு நீட்டிட்ட கம்பி. நீ குறும்புக்காரியாச்ச? ஏதாவது வாயாடி இருப்ப. வாயு ஆடல, கையு ஆடல. அவருக்கு தான் தலையாடி போச்சு, மறைச்சுக்கிட்டு போயிட்டாரு. அட ராமச்சந்திரா, இங்க குடும்மா, எங்க போயிடுவார் அவரு? ஏ சாரு, ஓ பட்டணத்தார, கொஞ்சம் நில்லுங்கய்யா. ஆளு சரியான ஆளுதான். பல கொண்டாரம் சொல்லிட்டு நீங்க பாட்டு வந்துட்டீங்களே, இதை யார் சாப்பிடுறது? எப்ப சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறது? எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. சரிதா, நான் சாப்பிடுறதுக்கு தினு லட்டு பண்ண ஆரம்பிச்சா வீட்டுல இருக்கிற கூரையை பிரிச்சு விற்க வேண்டியதுதான். அன்பா சொல்ற, சாப்பிடுங்க. ஐயோ, இவ்வளவு சாப்பிட்டா உடம்பு என்னட்டுக்காவா? நான் எடுத்துறேன். ராஜுக்கு கல்யாணம், ராஜு உயிரோடு இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கும் இவர்களை இன்னும் எவ்வளவு நாளைக்குத்தான் ஏமாற்றிக் கொண்டிருப்பது? திருடன் என்ற பழி போதாதா? பொய்யன் என்ற களங்கமும் வேண்டுமா? ஐயோ, இனியும் இந்த வேதனையை நான் தாங்கிக் கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. உண்மையை சொல்லிவிட வேண்டியதுதான். சொல்லிவிடுகிறேன், சொல்லிவிடுகிறேன். அடே அப்பா, துணி இது சாக்கு மாதிரி, இதை போய் போட்டுக்கிறாங்களே முன்ஷாலு. என்னம்மா? என்னடி இது ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு? இதுதான்மா பட்டணத்துல பொம்பளை வேஷம். அங்கதான் ஆம்பளுக்கும் பொம்பளுக்கு வித்தியாசமே தெரியலையே. ஆம்பளை மாதிரி பொம்பளை எல்லாம் போட்டு போட்டுக்கிட்டு, தலைய வெட்டுக்கிட்டு, பைக்குள்ள கைய விட்டுக்கிட்டு 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 பட்டணத்தில் இருந்து அண்ணன் வாங்கி அனுப்பிச்சிருக்கு. இருங்க வந்துட்டேன். மாமா மாமா, இத பாத்தியா? மாமா மாமா மக்கு மாமா, மாமா
காப்பாற்ற முடியாத நிலையில இருக்கிறோம். நீ முன்பின் தெரியாதவனை கட்டிக்கிட்டு ஓடுன உடனே அதை மறைக்கிறதுக்காக சொந்தக்கார வீட்டுக்கு போனா குளத்துல விழுந்து செத்து போயிட்டான்னு சொல்லிட்டான். இப்ப தாய் பிள்ளையமா வந்து நின்னா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க? போடி வெளியில இந்த பிள்ளைய மட்டுமாவது வச்சு காப்பாத்துங்க. நீயே இங்க இருக்க கூடாதுங்கிற புள்ள என்னடி புள்ள? இங்க பாரு, வயசு வந்த பொண்ண ஒண்ணு வீட்டுல வச்சிருக்கோம், அது விளையாட வேண்டிய பொருள். அதனாலதான் சொல்ற மரியாதை வெளியே. மாமா, நாங்க வேற எங்க மாமா போவோம்? ஏன் ஆறு குளத்து கூட ஊர்ல பஞ்சமாருக்கு போய் விழுந்து சாவு போடி. அம்மா, 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 அம்மா,
அம்மாவுக்கு ஒண்ணும் ஆபத்தில்ல. தங்கத்துக்கு எப்படி இருக்கு சார்? சீரியஸ் ஒண்ணும் இல்ல சார். பார்க்கணுமா? ஆமா சார், உள்ள வாங்க. நன்றி தங்கச்சி. தங்கச்சி தலையில அடிபட்டுக்கு நானு, இன்னும் மயக்கம் தெரியல. பாட்டு சார், நீங்க தான் என் தங்கச்சியை காப்பாத்தணும். என் தங்கச்சி குணமாகலன்னா என் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நான் நிம்மதியா இருக்கவே முடியாது. மனசு அலட்டிக்காதீங்க, கூடிய சீக்கிரம் குணமாயிடும். இப்ப உங்களுக்கு ஓய்வு தேவை, குழந்தைய கூட்டிட்டு போங்க. சரி சார். அம்மா பாபாலே, இத்தனை நாளா எங்கப்பா போயிருந்த? ஆபீஸ் வேலையா? அவசரமா வெளியூர் போக வேண்டியிருந்ததுமா. இந்த குழந்தை யாரு? இது என் நண்பருடைய குழந்தை. அவர் திடீர்னு செத்துட்டாருமா. ஐயோ பாவம். அவர் ரொம்ப நல்லவருமா, என் கண்களை திறந்தவர், என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த உத்தமரம்மா. எப்படிப்பா செத்து போனாரு? எப்படி செத்தார் அம்மா? அவர் மாரடைப்பால செத்துட்டாருமா. போய் எங்க அப்பா கீழே விழுந்து செத்து போயிட்டாருன்னு சொன்னங்களே. பாப்பா, எங்க பாலு பொய் சொல்ல மாட்டாமா. பாவம், குழந்தைக்கு என்னப்பா தெரியும், நடந்தது சொல்லு. கணவர் இறந்ததும் அந்த அம்மாளுக்கு மூல அதிர்ச்சி ஏற்பட்டுட்டது. உடனே ஆஸ்பத்திரி சேர்த்துட்டேன் அம்மா. அவங்க குணமாய் திரும்பி வர வரையிலும் குழந்தை இங்கே இருக்கட்டும்மா. இருக்கட்டும்ப்பா, அனாதைகளை காப்பாத்துறதுதான் பெரிய தர்மம். உனக்கு அந்த நல்ல எண்ணம் இருக்கிறத பார்த்து என் மனசு பூரிப்படையுது. உன்னை என் மகன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் பாலு, பெருமைப்படுறேன். பொம்பளை தொட்டுட்டாளே, பொம்பளை தொட்டுட்டாளே. அட கடவுளே, அல்லாஹ், நான் என்ன செய்வேன்? பொம்பளை தொட்டுட்டாளே, நீங்களை போட்டுருமா? நான் எடுத்துக்கிறேன், நீங்களை போட்டுருமா? பொம்பளைங்க என்ன உனக்கு ஆகாதா? என்ன ஐயா இது, பொம்பளைங்களை தெய்வமாகவும் தாயாகவும் கொண்டாடுறாங்க. பெண்ணுன்னா பேயும் இறங்கும். இறங்கும், இறங்கும். மரத்துல இருந்து இறங்கி வந்து உங்களையும் அது கூட்டத்துல சேர்த்துக்கிட்டு டான்ஸ் ஆட போவோம். நான் ஒரு பெண்ணார வஞ்சிக்கப்பட்டேன். அனாத்தலிங்கிறது அவளுடைய பேர். அழகுல அதிரூப அமராவதிக்கு அக்காளுக்கு அக்காவா. நல்லவதா? என்ன செய்யறது? ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டான். அதை உண்மைன்னு நம்பி நான் அந்த வீட்டுக்கு போனேன். அஷுஷு, அந்த வீட்டுல இருக்கிறவன் சாத்துக்குடி வியாபாரி போல இருக்கு. என் உடம்பு தோல உரி உருன்னு முடிச்சு விட்டான். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சாத்துக்குடியா கிளம்பிக்கிட்டு இருக்கு. காயம், காயம், காயமே இது பொய்யடா, காயமே இது பொய்யடா. ஏய் ஐயா, காயம் பொய்னு சொன்னதே தப்பு, அதுல டா வேற போடுற. இது பொய் காயமா? இது நான் கட்டு போட்டு இருந்தது எங்க பார்த்த நீ? இது ஏட்டிலே உள்ளதப்பா. ஏன் ரோட்டிலே பாடுற? இதை வீட்டிலே பாடு. அப்பனே, அப்ப ஏயா, எனக்கு இவ்வளவு ஆயிரம் மாவனா இருக்கிறான். பட்டினத்தார் பாடலப்பா. பட்டின, பட்டணத்தார் பாடலா? ஓஹோ, மெட்ராஸ்காரவங்க பாட்டா? ஒண்ணா என்ன போ, ஒயிங்கா போ, நேரா தெருல கண்ணிக்கு போ. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உன்ன எதுக்கு மன்னிக்கிறது? உங்களை ஏமாத்தின அனார்கலி நான் தான். ஐ அம் சோ சாரி. அனார்கலி? என்ன படாத பாடுபடுத்தி உன் மனசார பாத்துட்டு இல்ல? அனார்கலி, உன்னை முத முதலா எந்த பஸ் ஸ்டாண்டில் சந்திச்சேனோ அதே பஸ் ஸ்டாண்டில் போய் என்னுடைய உயிரை, என்னுடைய உயிரை, என்னங்க, 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 நான்
கேளுங்க, முதல்ல டாக்டர் கிட்ட போவோம் வாங்க. வேண்டாம், அனால் தலையோட அன்பை பெற முடியாதனா எப்படி உயிரோட இருக்க முடியும்? எப்படி உயிரோட இருக்க முடியும்? இல்ல, உங்களை காதலிக்கிறேன், நிச்சயமா கல்யாணம் செஞ்சுக்கிறேன். கல்யாணமா? நிஜமாவா? எங்க சத்தியம் பண்ணு. ஓ கட்டை, இந்த கை நடி. சத்தியமா? ஆஹா, ஆனார்களி, உன்னுடைய சம்மதத்தை கேட்ட உடனே இந்த உடம்புல இருந்த பெருங்காயமெல்லாம் வெறுங்காயமா மாறி போச்சு. உண்டா, இத புடி, உரி 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 உரி. என்ன இது? ஆ, இன்னும் ஜாஸ்தியா இருக்குது, பயப்படாத. சுத்து விடு, புடி இரு. ஐயோ, எப்பா இரு இரு. ஐயோ, என்ன ஏமாத்திட்டீங்களே! நீ மட்டும் தப்பான அட்ரஸ் கொடுத்து என்ன ஏமாத்தலாமா? ஏமாத்தலுக்கு ஏமாத்தல தீந்து போச்சுது, இப்ப காதல் மிச்சமாயி போச்சு. அனாத்கலி, வா, நம்ம ரெண்டு பேரும் போய் ஆள் இல்லாத இடத்துல ஆனந்தமா ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கோம், போலாமா? போடு. அச்சா பகுத்த அச்சா உனக்கு அழக யாரு வச்சா? மச்சா என் மச்சா, உன் மனச தெரிஞ்சு அல்லா வச்சா. மச்சா என் மச்சா, உன் மனச தெரிஞ்சு அல்லா வச்சா, அழக அல்லா வச்சார். அச்சா பகுத்த அச்சா நம்ம எல்லாம் சேர்த்து வச்சார். அச்சா பகுத்த அச்சா நம்ம எல்லாம் சேர்த்து வச்சார். சிங்காரி பியாரி, சிங்காரி பியாரி, ஹா பியாரி. ஜிலு ஜிலுக்கும் பேச்சு தாரி, சிங்காரி பியாரி, சிங்காரி பியாரி. இந்த உலகத்திலே எவரும் நிகரிலாவும், நிகரிலாவும் யாரி? அச்சா பகுத்த அச்சா நம்ம எல்லாம் சேர்த்து வச்சார். அச்சா பகுத்த அச்சா நம்ம எல்லாம் சேர்த்து வச்சார். சேர்த்து வச்சார். அச்சா பகுத்த அச்சா நம்ம எல்லாம் சேர்த்து வச்சார். ஏப்பா மறிக்கொழுந்து, நீயே சொல்லு, நம்ம பழுதா ஒரு பாவாடை முதலியார் மகனுக்கு என்ன குறைச்சது? சரதா, அப்புறம் என்ன குறைச்சது? பாத்தியா, இப்படி வர்ற மாப்பிள்ளை எல்லாம் கல்யாணம் நடக்கிறது, புதுசா எங்க போய் தேடுறது? மாப்பிள்ளை அதிகாரப்பா கையில இருக்கிற மாப்பிள்ளை இவளுக்கு பிடிச்சு போச்சா? எனக்கு பிடிச்சு போச்சுமா? எவ்வளவு நாள் பாத்தியா? யோ, அதெல்லாம் கால கரகங்கா, வயசான காலத்துல வருத்தப்படாத. அது சரி, மாப்பிள்ள யாரு உனக்கு தெரியாத? அர பட்டினத்தாரு, அர கொடா மாட்டிக்கிட்டு வரல. ஓ, அந்த பிள்ளை அண்டானா? அவன் ஜாதி என்னமோ, குலம் என்னமோ, என தெரியாத பயலா ஏன் பொண்ணுக்கு மாப்பிளையா வர்றது? இது என்ன அக்கிரமா? அக்கிரமம்? நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கடனையும் வாங்கிக்கிட்டு மூணு வருஷமா நடைய நடக்க வச்சு என் காலை எலும்பையும் ஒடிச்சு விட்டீங்க. திருட்டு நோட்டையும் கொடுத்து என் குழப்பையே சண்டை சிரிக்க வச்சு. திருட்டு நோட்டா? நீங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கணும். ஆமா. ஏம்மா, இந்த 2000 ரூபாய் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பட்டணத்துல இருந்து எம்மாவே அனுப்பிச்சான். அவர் பேரு ராஜு, அவன் ரொம்ப நல்லவனுங்க ஐயா. இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தவன் பேர் என்னம்மா? பாலு. ஐயா, அவரும் ரொம்ப நல்லவருங்க. உங்க மகனுடைய விலாசம் என்னம்மா? ஐயா, என் மகனுக்கு ஒன்னும் ஆபத்து வந்துடாதுங்களே. வந்தாலும் அப்புறம் தானே வரும், எனக்கு இப்பவே வந்துருச்சே கையோட ஆபத்து. இன்னைக்கு இல்லாட்டி போனாலும் உனக்கு ஒரு நாளைக்கு வந்துதானே தீரும். ராஜ் அட்ரஸ் என்னம்மா?
மெட்ராஸுங்க பொன்னம்பலங்க மெனி புந்தமல்லி ஹைரோடு. ஐயா பஸ் எங்க நிக்கும்? பஸ் தானே ஸ்டாண்டில் நிக்கும். ஸ்டாண்டில் என்னடி மது ஸ்டாண்டில் போறான்? எனக்கு தெரியுமா, இஸ்கூல்லே ஸ்டாண்டு பண்ணுவாங்க, நாங்க எல்லாம் உட்காந்துப்போம், சிட் டவுன் பண்ணுவாங்க, நாங்க எல்லாம் நிப்போம். இதையா இவன் சொல்லிட்டு போறான்? என்ன ஏப்பா இந்த பொன்னம்பலம் கம்பெனியாமே, அது எங்க இருக்கு? ஐ டோன்ட் நோ. அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம்? அடா அப்பா, இது தமிழ்லயே வளரிட்டு போறதானே, என்னம்மா இது? வா. இது என்ன பட்டானா, ஒரு பையனாவது இடத்த ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறானா? நீ என்னம்மா வெளியூர் ஆளா பார்த்து கேக்குற? நீ தான் காலாண்டிமா. சரி ஏம்மா, பூந்தமல்லி போற பஸ் எங்க நிக்கும்? பூந்தமல்லியா? ஆமா ஆமா, நீங்க அச்சர பாக்கம் தானே? அச்சர பாக்கம் தான், மணி கரு பொண்ணு தங்கம்மா தானே நீங்க? அடி ஆத்த பார்வதி இல்ல நீ, என்னடியம்மா இப்படி நரச்சு போச்சு? என் தலை நரச்சு போச்சு, உங்க தலை வெளுத்து போச்சு, எல்லாம் வயசு இல்ல. அது என்னமோ நேசம் தான், 18 வருஷத்துக்கு முன்ன இவ வயத்துல இருக்கும் போது உன்னை நான் பார்த்தது. ஆமா, உன் புள்ள என்ன பண்றான்? பெரிய ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறான். உங்க புள்ள என்ன பண்றான்? என் புள்ளதான் பூந்தமல்லியில வேலை பாக்குறான், அவனை பார்க்கத்தானே அர்ஜென்டா வந்தோம். நல்லா வந்தீங்க, ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து, இன்னைக்கு ஆபீஸ் கிடையாது, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம், நாளைக்கு என் பிள்ளையும் சேர்த்து அனுப்புறேன், போய் பார்க்கலாம். வாங்க. நல்ல வேலையா போச்சுமா, தெருவும் தெரியாம திண்டாடி தெருவுல நின்னோம். என்ன இது ஐயா, இத்தனை பேரு கூட ஒரு ஆளை அடிக்கிறீங்களே, இது நியாயமா? என்னங்க பட்ட பகல்ல பிட் பாக்கெட் அடிக்கிறான், அவனை அடிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களே? பாலு இத நம்பாதீங்க ஐயா, யாரோ ஒருத்தன் இவர்கிட்ட இருந்து பர்ஸ் திருடிட்டு ஓடனா, நான் அதை வாங்கி இவர்கிட்ட கொடுத்தேன், இப்ப எல்லாரும் என்ன திருடுன்னு சொல்றாங்க ஐயா. பொய் சொல்றான், இவன்தான் திருடினான். ஏன்பா நான் திருடினது நீ பாத்தியா? நான் பாக்கலீங்க, அவன் தான் சொன்னான். ஏப்பா நீ பாத்தியா? இல்லைங்க, நான் பாக்கல, கேள இவங்கதான் சொன்னாங்க. பாத்தீங்க ஐயா? ஐயா பாலுவை பத்தி எனக்கு தெரியும், அவன் ரொம்ப நல்லவன். ஏய்யா உங்களுக்கு பணம் கிடைச்சா? அது கிடைச்சிருக்க. சரி அப்ப வா பாலு. என்ன அக்கிரமம், நான் திருடிக்கிட்டு இருந்தேன், அப்ப யாரும் என்ன ஒண்ணும் சொல்லல, நான் திருந்திட்டேன், எல்லாரும் என்ன நல்லவன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், இப்ப திருடன்னு சொல்றாங்களே, அதுக்காகத்தான் தவறே செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க படிச்சு படிச்சு சொல்றாங்க. அப்போ நான் திருந்ததுக்கு பலனே கிடையாதா? என்ன நேர்ந்தாலும் உண்மையையும் ஒழுக்கத்தையும் கைவிடாது, இதே உலகம் ஒரு நாளைக்கு உன்னை நல்லவன்னு பாராட்டத்தான் போகுது. சரியா? நான் வர்றேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கு, மறக்க மாட்டேன் ஐயா. எங்க அந்த மணிப்பரசு? சொந்தக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். மரியாதையா போய் அதை திருப்பி எடுத்துக்கிட்டு வந்து அண்ணாத்தையிட்ட கொடுத்துடு. இல்ல ஆமா, என்ன ஆனாலும் சரி, இனிமே நான் திருடவே மாட்டேன். யோ நீ திருட மாட்டேங்கிற, கெட்டு போ. எங்கள ஏயா கெடுக்கிற? தம்பி திருடுறது ரொம்ப தவறுப்பா, நம்ம இனிமேல் உழைச்சு சாப்பிடுவோம். என்ன உபதேசம் செஞ்சுட்டாரு பிரிய மகாத்மா காந்தி, அன்னைக்கு வந்து நான் திருடுறது இல்லைன்னு தான் முடிவு பண்ணிருக்கேன், அடிச்சா அதையும் நான் வாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணல. என்ன
தம்பி சைக்கிள் இப்படி வந்தது, இங்க வழிக்கு விழுந்ததும் நான் உதவி பண்ணேன். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லைங்க. வேற சரி சரி, எடுத்துட்டு போங்க. பாத்து போங்கப்பா. ரொம்ப நன்றிங்க, நல்ல சமயத்தை வந்து காப்பாத்துனீங்க. ஐயோ சென்னை, என்னென்ன இது? என்னப்பா அக்கு வேற ஆளா இருக்கு? ஐயோ, மாடல் சைக்கிளே 10 ரூபா திட்ட வச்சு நடந்த பசங்க. ஏய், இது வரைக்கும் ஒன்ன தூக்கிச்சது இல்ல? ஆமா, இப்ப நீ தூக்கு. இப்ப பாருங்க, ஊர் உலகத்துல எங்க பார்த்தாலும் கள்ள நோட்டு திருட்டு நோட்டுன்னு ஒரே பேச்சு. சேச்சே, காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. காலம் ஒண்ணு கெட்டு போல, மனுஷங்க தான் காலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தம்பி எங்க வேலை செய்யுது? ஏதோ வெள்ளக்காரன் கம்பெனில என்னமோ ஏஜென்ட் வேலையா. அது சரி, நாங்க வந்ததுல இருந்த தம்பி வீட்டுக்கு வரலையா? ஆமாமா, ஆபீஸ் வேலை அதிகம். என்னம்மா செய்யறது, நேரம் காலம் பார்க்காம பாடுபட்டாதானே மானம் மரியாதையோட கஞ்சி சாப்பிட முடியுது. ஏமா, நாம இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா அண்ணனை எப்ப கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் பொறுமா. இந்த பட்டணத்துல சரியா விலாசம் தெரிஞ்சாவே ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். விவரம் தெரியாம ஏன் வீணா அலையறீங்க? என் மகன் பாலு எங்க போயிருந்தாலும் இப்ப கட்டாயம் வந்துடுவான். வந்ததும் உன்னை உங்க அண்ணன் ராஜு கிட்ட அழைச்சிட்டு போக சொல்றேன். சூதுவாது தெரியாத உங்ககிட்ட திருட்டு நோட்டு கொடுத்து ஏமாத்தின அந்த படுபாவி பையில எப்படி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க சொல்றேன். சரியம்மா, இந்த உதவியை செய்யுங்க. என்னம்மா அது? எங்கம்மா போற? கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். தங்க என்ன சார் வில? தங்கம் அல்சேரி அபிப்பிராய கணக்கு. பாலு, பாலு, ஏன் இப்படி பயப்படுறீங்க? இங்க யாரும் இல்ல, எங்க வரணுமோ அங்கதான் வந்திருக்கீங்க. நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். அதுக்கு இப்ப நேரம் இல்ல, அவசியம் இல்ல தாரா. பாலு, ஒரு பெண்ணனுடைய மனசு இப்படி சித்திரவதை செய்யறது நல்லது இல்ல பாலு. ஒரு ஆம்பளைய இப்படி வம்பு செய்யறது அழகில தாரா. பாலு, பாலு, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பத்தி இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் தீரணும். துரோகி, ரொம்ப யோகிய மாதிரி நடிச்சு திருட்டு நோட்டை கொடுத்து எங்க மானத்தை வாங்கிட்டிய. நீ நல்லா இருப்பியா? சாவித்ரி, என் தாயின் மீது ஆணையா சொல்றேன், அது திருட்டு நோட்டுன்னு எனக்கு தெரியாது. போய், திருட்டு நோட்டுன்னு உங்களுக்கு தெரியலன்னா எதுக்காக எங்களை பார்த்து ஓடணும்? எங்க அண்ணா ராஜுவுக்கு கெடுதல் செய்ய உங்களுக்கு எப்படித்தான் மனசு வந்தது? ஓஹோ, ராஜுடைய தங்க நீதானா? யாரா இருந்தா உனக்கு என்ன சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ ஏன் தலையிடுற? புருஷன் விஷயத்துல மனைவிக்கு சம்பந்தம் இல்லைன்னு எந்த புத்திசாலியம்மா உனக்கு சொன்னா? புருஷனா? தாரா, இவ சொல்ற நம்பாதே. போய், இவ என் மனைவியே இல்ல. ஐயோ, இதை என் காதால கேக்குறதுக்கு நான் என்ன பாவம் செய்வேன்? அம்மா சாவித்ரி, உன் கழுத்துல போட்டிருக்கிய அந்த நெக்லஸ், அது என்கிட்ட இருந்து திருடிட்டு வந்தது. திருட்டு நகையா? அடா மோசக்கார, எங்க குடும்பத்தையே கெடுத்து குட்டிச்சாராக்கணும் முடிவை கட்டிட்டியா? இந்த ரொம்ப ரோஷக்காரியா இருப்ப போல் இருக்க. தாரா, கலகம் பண்ணாத, போ இங்க இருந்து. பாத்தியாமா, கட்டின பொண்டாட்டிக்கே இந்த கதி என்ன? உன்னை ஆண்டவன் தான் காப்பாத்தும். தாரா, சாவித்ரி,
நான் சொல்றத கேளு. சாராய மனைவி இல்ல. அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. நல்லவன் மாதிரி சிரிச்சு ஒண்ணும் தெரியாத அண்ணமேன் உன்னால திருட்டு பழி வந்து சேர்ந்துட்டு. எங்க அண்ணனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். அவரை போலீஸ்ல தேடுற நிலாக்கிட்டிய. ஐயா உன் கால விழுந்து கேட்டு காப்பாத்து. சாவித்ரி அண்ணன் நான் காப்பாத்ததாவது யாராலையும் காப்பாத்த முடியாது சாவித்ரி. அப்படின்னா எங்க அண்ணனை காப்பாத்த மாட்டியா சாவித்ரி? என் நிலைமை விளக்கிட முடியாம இருக்க என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு சாவித்ரி. இத பாரு எங்க பாவுன்னு சும்மா விடாது சாவித்ரி. சாவித்ரி இனிமே நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் சார். ஒரு ரெண்டு நாள் ஒண்ணு அதிகப்படாதீங்க, உடம்பு பூரா குணமாயிருச்சு. வாங்க இந்தாம்மா இது உங்க அண்ணன் வந்தாச்சு, இனிமே நீ வீட்டுக்கு போங்க. நீங்க யாரு? எனக்கு செய்த உதவிக்கு என் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டாலும் ஈடாகாது. நான் உண்மையான மனுஷனாக மாறினதுக்கு காரணமே ராஜுதான். என் அத்தான் இருந்த பிறகு பழைய விசுவாசம் மறக்காம இருக்கீங்களே. இவ்வளவு போல நாங்க பிறந்த இந்த நாட்டுல என் அத்தான் உயிரை குடிச்சு திருடனு ஏன் பிறந்தோம்? காரணமா நானும் அந்த திருடனும் கேட்டேன். இந்த திருட்டிதான் ஒரு குடும்பம் அவன் மனசா செய்து விட்டான் என்று இழுத்து கேட்டது. கலங்கினான், கதறினான், துணிந்து விடுத்தான். உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவனால் ஈடு செய்யவே முடியாது. இருந்தாலும் அந்த திருந்தியவனை அணு அடுவாக செத்துக் கொண்டிருக்கும் குறிவனை மன்னித்து விடுங்கள் அம்மா, மன்னித்து விடுங்கள் அண்ணா. குற்றத்தை உணர்ந்து திருந்தினானே அதுவே அவனுக்கு மன்னிப்பு. அவனுடைய திருட்டுனால நான் அவளை ஆயிட்டேன், அனாதை ஆயிட்டேன். அண்ணா இனிமேலாவது அவனை போன்றவர்களால எனக்கு நேர்ந்த கதி வேறு எந்த பெண்ணுக்கு ஏற்படவே. அண்ணா என் குழந்தை எங்க அண்ணா? நான் கூட்டி அவன் அண்ணே உங்களை எங்கெல்லாம் தேடுறதுன்னு டாக்டர் நம்ம தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டாரு. புறப்படுங்க, வண்டியெல்லாம் கூட்டு வந்து போலாமா. பாண்டியா அரே அம்மாவுக்கு உடம்பு தேவலாமா? பாக்க தெரியல கல்யம் தானே, அதான் கேட்ட தெரிஞ்சுக்கே. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லை, காவேரியுடைய குழந்தைய உடனே கூட்டி ஆகணும். இவ்வளவு தானே, வாங்க போலாம். நான் இப்ப வீட்டுக்கு வர முடியாத நிலைமையில் இருக்கு. ஏன்? சாவித்திரியும் அவங்க அம்மாவும் இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. இருந்தா நமக்கலாம் அண்ணே, நமக்கு வேண்டியது குழந்தை தானே அண்ணே. அண்ணே என்ன அழறீங்க, விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஜம்பு கிராமத்தில் சாவித்திரியோட அம்மா கிட்ட நான் பணம் கொண்டு கொடுத்தேன்ல 2500. அவ்வளவு பேங்க்ல திருட்டு போன நோட்டா? திருட்டுதோ இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஜம்பு. அண்ணே என்ன அண்ணது குழந்தை பிள்ளை மாதிரி அழறீங்க? இவங்க குழந்தை தானே? நான் கொண்டு ஜம்பு அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. பேசாம இருக்கும், கவனப்படாதீங்க. நான் கொண்டாட குழந்தை சித்தப்பா உங்களை கவலை தீரப்போகுது. என்ன மாது? உங்களுக்கு மகன் கிடைச்சிட்டார். மருமகனா? சபாஷ். யார மாது? பாலு. பாலுவா? அவன் கழுவுன மீன்ல நழுவுன மீனாச்ச? இல்ல சித்தப்பா, நான் அவரை சார் வில்லுக்கும் வாளுக்கும் வணங்காத வேந்தர்கள் வேல்விழிக்கு மயங்கிடுவாங்கன்னு நான் படிச்ச பாடத்தை கையாண்டு வெற்றி எனக்கு தான் சபாஷ். ஆனா ஒரே ஒரு இடைஞ்சல். என்னது? அந்த ராஜுவோட தங்க சாவித்ரி அவ எங்க வந்தா? அவர் வீட்டுக்கு தான். அவளை மட்டும் அங்கிருந்து பிரிச்சுட்டான்.
பம்பரமா ஆட்டி வைக்க என்னால முடியும். தாரா கவலைப்படாத, வெற்றி நமக்கு தான். இதுதான் அந்த திருட்டு பைய வீடுன்னு தெரிஞ்சிருந்தா உயிர் போனாலும் காலடி எடுத்து வச்சுக்க மாட்டேன். இந்தாங்கம்மா நீங்க சொல்றது என் பிள்ளையா இருக்காது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நல்லா தெரிஞ்சுதான் பேசுறோம். திருட்டு நோட்டை கொடுத்து எங்களை இந்த பாடுபடுத்திய பாவி நீங்க பெத்த பிள்ளைதான். என் மகனுக்கு கொடுத்து வாழ தெரியுமே தவிர மத்தவங்களை கெடுத்து வாழ தெரியாதம்மா. அப்படி சொல்லுங்க, நல்லா அடிச்சு சொல்லி சொல்லுங்க. ஒரே பாலுதானா? பின்ன இங்க எத்தனை பால் இருக்காங்க? இந்த பிறந்த உலகத்துல பத்தாயிரக்கணக்கான பாலுங்க இருக்கிறாங்க. பாத்திரம் திருடின பாலு சென்ட்ரல் ஜெயில இருக்கிறான், பிக்பாக்கெட்டு பாலு பசார்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான், குடிகெடுத்த கோபாலு கோயம்புத்தூர் போயிருக்கிறான், பிராந்தி கடை பாலு பாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பால் கூட ஒழுங்கா இல்ல? ஏ இல்ல, தபால் வண்டியில போகுது, பசும்பாலு சைக்கிள்ல வருது, ஃபுட்பாலு ஸ்டேடியத்துல கிடக்குது. இந்த வீட்டு பாலு இங்கிலீஷ் கம்பெனியில வேலைக்கு இருக்கிறாரு, அவருடைய நண்பர் நானு. நான் இங்க ஒரு வேலை. ஹலோ, இங்க இருக்கீங்க? வாங்க வாங்க அம்மா. என்னோட முதலாளி கேட்டீங்களா? ஐயா இந்த அநியாயத்தை என்ன? இந்த அம்மா மகன் பெரிய யோகிய மாதிரி பணம் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தான், அது அவ்வளவு திருட்டு நோட்டம். ஏன் யோகியனை கூப்பிட்டு கேட்கப்படாதா? இத மாதிரி சமீபத்தில் நடந்த ராஜா பேங்க் கொள்ளையில உங்க மகன் சம்பந்தப்பட்டிருக்கிறான். பேசுறது அவ்வளவும் போய். என் மகன் பாலுவை நீங்க யாரும் பாத்திருக்க மாட்டீங்க. அவன் முகத்தை பார்த்தவங்க யாரும் இப்படி பேசவும் மாட்டாங்க. போதும் நிறுத்துங்க. ஜம்பு உங்க பிள்ளையோட சிநேகம் தானே? நெய்த மாத்திரம் இல்லம்மா, அவனும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். அப்படின்னா மாறுவேஷம் போட்டுட்டவன் ஏன் இங்க வரணும்? அதான கேட்டேன், உள்ள மாதிரின்னு சொன்னிய. இவன் யோசிச்சது எப்படி இருந்தா நீ பத்த பிள்ளைய பத்தி கேட்கவா வேணும்? கள்ள நோட்டு கொள்ள பேசு மாறு வேஷம் மந்திரம் வந்துடும். சிச்சை, ஊரு குடிய கெடுக்கிறதுக்குன்னு இப்படி ஒரு பிள்ளைய என்னதான் மருந்து பேசியோம்மா? இந்த மாதிரி திருட்டு பிள்ளைக்கு தாயா இருக்கிறத விட தூக்கு போட்டுக்கிட்டு சாகலாம். போதும் நிறுத்துங்க. நீங்க எல்லாம் ஒன்னா கூடி என் பிள்ளைய பத்தி தாறு மாறா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐயா என் புள்ள ராஜுவை நாங்க இப்பவே பாக்கணுமே. தாராளமா பாக்கலாம், ஆனா அவனை நான் பிசினஸ் விஷயமா பாம்பேக்கு அனுப்பிச்சிருக்கேன், வர ரெண்டு நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க எங்க வீட்லயே இருக்கலாம். எங்க வீடு என்ன? அதுவும் உங்க வீடு மாதிரி நினைச்சிருங்க. வரப்படுமா? அண்ணே. அண்ணே என்ன ஜம்பு? என்ன சமாச்சாரம்? அவன் எதுக்காரிங்க தலையை சீவிடுவான் கையில சீ போச்சிருக்கான். என்ன இது விளையாட்டு ஜம்பு? கொஞ்சம் விஷயத்தை சொல்லுன்னு சொன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள போச்சு. சொல்ல மாட்டேனே அண்ணே. பேங்க்ல கொள்ளி அடிச்சது நீங்க தானா? போலீஸ் எங்க பார்த்தாலும் கூட தேடுதான் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி கலகம் மூட்டி விட்டான். அம்மா கிட்ட? ஆமா. அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? அவங்க பட்ட வேதனை என்னால பார்க்க முடியல, அதான் உழுந்தடிச்சு இங்க முடியாம இருக்கேன். ஜம்பு ஐயோ, நான் போய் அம்மாவை பார்த்து வந்துடுறேன். நம்ம கிட்டயும் சக்தி இல்லையா அவனை உதைக்கலாம்? மூஞ்சியை பிச்சு விட்டான படுவாய் பையன். ஐயோ பாலு, என்னம்மா இப்படி பாக்குறீங்க? இல்லை, வாழ்வடியும் இந்த முகத்துல கள்ளமில்லை, கருண பொழியும் இந்த கண்களில் கள்ளமில்லை. என் மகன் யோகி அவன் திருட மாட்டான். ஏன் திருடணும்? எதுக்காக திருடணும்? அவனுக்கு உழைக்க தெரியாதா? உழைக்க தெரியாதா? பாலு, நான் யார் சொல்லையும் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன் ராஜா, நம்ப மாட்டேன். என்னம்மா யார் என்ன சொன்னாங்க? சொல்லக்கூடாதெல்லாம் சொன்னாங்கப்பா. பெத்த தாய் வயிறு எறியணும்னு இல்லாத பொய்யெல்லாம் சொன்னாங்க. பாவிங்க, நீ திருடனா கொள்ளைக்காரனா போலீஸ்காரங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மகனியா
இருக்கவே இருக்காது. இது வெறும் கற்பனை. அம்மா, ஏன் இப்படி கலங்குற? அம்மா, நீ ஏன்பா கவலைப்படுற? நான் யார் சொல்லையும் கேட்க மாட்டேன். நான் பெத்த மகன், என் நம்பிக்கை வீணாக்க மாட்டான். அம்மா, நான் உன்னை நம்பும் போது நீ ஏன்பா கவலைப்படுற? ஐயோ அம்மா, என்ன நம்புறீங்களா? என்ன நம்புறீங்களா? அம்மா, அம்மா, உங்க நம்பிக்கை இனி வீண் போகாது அம்மா. நான் திருந்திட்டேம்மா, நான் திருந்திட்டேம்மா, திருந்திட்டேம்மா. திருந்திட்டியா? ஆவா வா. அப்படி என்ன உங்க சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா? நேற்று வரை திருடிக்கிட்டு தாமா இருந்தேன். பத்து பேர் பார்த்து படிக்கும் வாழ்க்கை தாமா நடத்திக்கிட்டு இருந்தேன். அம்மா, மகன் வேலை பார்க்கறான், மாசம் முடிஞ்சது சம்பளம் வரும், நிம்மதியா வாழ்வோம்னு எதிர்பார்க்கிற தாய பட்டினி போடக்கூடாதுங்கிறதுக்காக. அம்மா, ஏன் மகன் திருடு? அம்மா, எனக்காகவா திருடன? என் வயிறு குளிர்ந்த போதெல்லாம் ஊரார் வயிறு பத்தி எரிஞ்சிருக்க மாட்டா பாவி. அம்மா, அம்மா, உன்னை தூக்கி வளர்த்த கை முறிஞ்சு போகட்டா. அம்மா, அம்மா, நான் திருந்துட்டேம்மா, நான் திருந்திட்டேம்மா. அம்மா, என்ன கொடாதே? உன் பாபக்கார காலி என்ன தொடாதே? அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பு? உன்னை பெத்த பாவத்துக்கு அது எனக்கே கிடைக்காதடா துரோகி. அம்மா சொல்லாத அப்படி. உனக்கு தாயா இருந்து நான் அடைஞ்ச சுகம் போதும். ஐயோ அம்மா, நீங்களே என்ன வருத்திட்டா எனக்கு வேற கதி. அம்மா சொல்லாதே, அப்படி சொல்லாதீங்கம்மா. சொல்லாதே, என் சாம்பல கூட நீ சொல்லக்கூடாது. ஐயோ அம்மா, இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடையாது. அம்மா, 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 என்னை பாருங்களா அம்மா, அம்மா, என்னை பார்க்க மாட்டீங்களா அம்மா? நான் திருந்திட்டேம்மா, நான் திருந்திட்டேம்மா, இனிமேல் தவறு செய்யவே மாட்டேம்மா. அம்மா, என்னை பாருங்க அம்மா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, அன்பாலே தன் உயிரை அமுதாக்கி என்னை ஒரு ஆளாக்கி வாழ வைத்தாள். அன்னை அவள் பெற்ற பயன் அடையாமல் உலகை விட்டு கண்மூடி உறங்கி விட்டாள். உலகை விட்டு கண்மூடி உறங்கி விட்டாள். என்ன சார் இத பத்தியா? பேங்க் திருட்டு சம்பந்தமா பாலிவ போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. ஏன் சார்? ராஜி நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனானே பணம், அது அங்க இங்க போய் அப்படி இப்படி சுத்தி கடைசியில நம்ம பேர் அடிபட்டா. யார் மேல சுத்த? இவனா இருக்கிறேன். நான் தான் பேங்கில கொள்ளையடிச்சேங்கிற நிரூபிக்கிறதுக்கு இனிமே தான் ஒருத்தன் பிறங்கு வரணும். அட பாவி, பேங்க்ல நீ திருடிட்டு எங்க பாலு மேல் பழைய போட்டுட்டிய. இது தெரியாம எங்க பாலுவை கண்ணா பின்னாலு பேசிட்டேன்னு. இப்பவே போய் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க. காவல் போடு. ஓடு. என்ன சத்தம்? ஒரே கலாட்டா. எல்லாம் உனக்காகத்தான். அந்த சாவித்திரி பாலுவை பார்க்க போறன்னு கிளம்பிட்டா உள்ள பிடிச்சி அடைச்சு வச்சிருக்க. நல்ல வேலை செஞ்சீங்க. அது இருக்கட்டும் சித்தப்பா, நீங்க இன்னும் அவரை பார்த்து பேசவே இல்லையே. கவலைப்படாத தாரா, பாலுவை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி நான் பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தின முன்னாடி. இதப்பா, உனக்கும் பாலுவுக்கும் திருமணம் நடக்க போறது நிச்சயம். சித்தப்பா, ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? உனக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கே எனக்கும் கல்யாணம். பொண்ணு? எல்லாம் உனக்கும் தெரிஞ்ச பெண் தான் சாவித்திரி.
உங்களுக்கெல்லாம் பூந்தி வாங்கி தந்து குடிச்சோம். கைகள் திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து இருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா, பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது. நோக்கம் வளராது, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, பாப்பா திருடாதே. அண்ணே அண்ணே, என்ன என்ன பசுமாச்சாரம், இங்க வாங்கண்ணே, இங்க வாங்கண்ணே சொல்றேன். உபதேசம் கொள்ளைக்கு எனக்கு சம்பந்தமா, சம்பந்தம் இருக்கோ இல்லையோ போட்டிருக்கானா இல்லையா? தகச்சி தகச்சி, என்னண்ணா? நம்ம ராஜு அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பினாரே, அது ஏது? அவருடைய முதலாளி பொன்னம்பலத்து கிட்ட வாங்கினாரு. பொன்னம்பலமா? ஆஹா, அவன் பெரிய ஜெகஜால போட்டமாச்சே. என்னண்ணா? ஒண்ணும் இல்லம்மா, நான் வர்றேன். அம்மா ஒரு தம்படி, அம்மா அம்மா, ஐயா ஒரு தம்படி, ஐயா ஐயா ஒரு தம்படி, ஐயா. சும்மா கிடையா, மனுஷங்க காரணம் இல்லாதபடி அவசரப்படுறான். தம்பிடியம்
எங்கயா போய் தம்மடி. யோ 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 என்ன பெரிய மோசம் தானா? ஆமா தம்படி தம்படின்னு என்கிட்ட நீ தம்படிக்க ஆரம்பிச்சிட்டியா? இத மாதிரி சின்னத்தனமான காரியம் செய்யாதயா, போய் சுருட்டு புடி போ. அடச்சி எடுத்து பா தருத்திரம் எடுத்து போய். சவாலக்கடி கிரிகிரி சமய கட்டுல அழுகிரி. என்ன பாப்பா பாத்தியா? பாப்பா பாத்தியா? என்ன சொன்னாரு? நம்ம காதல் நிறைவேறாது, அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதுக்கு நீ சரின்னு சொல்லிட்டியா? ஆமா பேர் பழி. யாரே அண்ணாக்களே, என்ன காரியம் செய்த, என்ன காரியம் செய்த, இதை நீ நேர்ல வந்து சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு துண்டு கடதாசி எடுத்து அதுல ஒத்த வரியில உன்னை நான் மறந்துட்டேன்னு எழுதி துளி விஷமும் வச்சு அனுப்பிச்சிருந்தீங்க, எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்ன செய்யறது, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எவ்வளவு கொடுத்து வச்சிருந்தேன்? கொடுத்து வச்சதையாவது வாங்கிட்டு வந்திருக்கப்படாதா? நாலு நாளைக்கு தனி கொடுத்தன பண்ணுனா நாலு பேர் பார்த்து நல்லா வாழ்ந்தா நாலு நாள் விட்டு நான் காலம் சொல்லி இருப்பாங்களே. போதும் போதும் நிறுத்துங்க, எல்லாம் நாலு நாளைக்கு தானா? இல்ல நீ கொஞ்சமா கொடுத்து வச்சு அகமிட்டு நாலு நாள் சொன்னேன். கொடுத்து வச்சதுன்னா நம் வாழ்க்கையில இவ்வளவுதான் கொடுத்து வச்சதுன்னு சொன்னேன். அழாதீங்க, அடுத்த ஜென்மத்திலாவது கல்யாணம் செஞ்சுக்க ஆண்டவனை வேண்டுவோம். ஏண்டி பத்மா? ஐயா என்னடி இது, இங்க நின்னு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? வா 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 வாடி. என்னது பத்து மாவா? இது என்ன புது மா? என்னடி இது, அவர் முன்னால வந்து என்ன பத்மான் கூப்பிட்டுட்டிய? ஏண்டி ஏன் கூட்டானா? யாரு அந்த ஆளு? அவர் தானே, அவர் பேரு சலீம். சரிண்ணா சரிண்ணா, நாடகத்துல அனார்கலி வேஷம் போட்டு என் நிஜ வாழ்க்கையில சலீமை தேடிக்கிட்டியா? ஏண்டி அப்பம் பேரு ஆறுமுகம், புருஷன் பேரு சலீம். இது தெரிஞ்சா ஊரெல்லாம் சிரிக்கும். அடாடாடா ஏன் சிரிக்குது? ஆஹா அம்மா, என் தாயே நல்ல நேரத்துல வந்து உடைச்சேன். எதோ உடைச்ச? எங்க உடைச்ச? எப்போ உடைச்ச? நீ நீ யாரையும் உடைக்கமா, நான் குட்டை உடைச்ச, குட்டை 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 உடைச்ச. நீ வாழ்க, உன் குல வாழ்க, உன் குழந்தை குட்டிங்க வாழ்க. என்ன கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆன பிறகு வாழ். போ. தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பாவும் நினைக்க மாட்டேன், தமுக்காவும் நினைக்க மாட்டேன். நீ தான் அனார்கலி இல்லையே, பத்மா வாச்சுத. ஏ உப்மா, என்ன வேலை செய்த நீ? என்கிட்ட சொன்னா நீ உண்மையை சொன்னா? நீ உண்மை சொல்லிட்டா இங்க என்ன காதலிக்க மாட்டீங்கன்னு? நிச்சயமா காதலிச்சிருக்க மாட்டேன், சத்தியமா காதலிச்சிருக்க மாட்டேன். நேரா கல்யாணமே பண்ணிக்க தந்துருப்பேன். அப்படின்னா உன்னை அனார்கலி நினைச்சுக்கிட்டு நான் சலீமா வேஷத்தை போட்டுக்கிட்டு அரைஞ்சுக்கிட்டு இருந்துட்டேன். அதனால சொல்ல வந்தேன், நான் தம்பு, நான் சொல்ற வார்த்தைய நம்பு. இப்பதான் வந்தது எனக்கு தெம்பு. இப்ப வரணும் தெம்பு. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, ஏய் அப்படி கத்தே! இந்த சாப்பாடு. ஏய் சின்ன, அட என்ன கோவிச்சுக்கிற? சரி இந்த சாப்பாடு சாப்பிட வேணா, இந்த பாயசம் சாப்பிடு, பிரமாதமா இருக்குது. அப்படியா? ஆமா. உன் பேர் என்ன? என் பேரா? ஆளை பார்த்தா தெரியல. குண்டு. நடக்காது. இந்த ரூமுக்குள்ள ஒரு ரேடியோ பொட்டி இருக்கு, கொஞ்சம் பாடவைய. சரி இத அப்படி கொண்டா. Thank you.
பொண்ணு. ஐயோ பொன்னம்பலம் திருட்ட, அந்த திருட்டு நோட்டு எப்படி வந்து சேர்ந்திருக்கும்? ஒருவேளை அவன் தான் திருடி இருப்பானோ? இருக்குண்ணே. ஏண்ணே, பொன்னம்பலத்து கிட்ட இருந்துதான் ராஜு கைக்கு அந்த பணம் போச்சுங்கிற விஷயத்த நாமளே போய் போலீஸ்ல சொல்லிட்டானோ? என்ன பண்றது, நான் தான் திருடன்னு போலீஸ் தேடுது, இன்னொருத்தன் தான் திருடன்னு ஆதாரம் இல்லாம நான் சொன்னா நம்புவாங்களா? போலீஸ் சுத்துறீங்க என்ன தேடுதா வந்து? என்னங்க போலீஸ்காரங்க இப்படி புதுன்னு வராங்க, அண்ணன் இப்படி ஓடுறாரு? அதெல்லாம் நீ எந்திரிச்சுக்கிற, ஒரு வேலை செய்ய, காவேரி கூட்டிட்டு போய் ஆசிரமத்தை விட்டுட்டு வா, சீக்கிரமா. சரி. இங்க எப்படி வந்தேன்? ஏன் அழக, உனக்கு என்ன ஆபத்து வந்தது? சாவித்ரி, அழாத சாவித்ரி, நான் ஏதாவது தவறா நடந்துட்டேனா? சாவித்ரி, ஏன் அழக, என்கிட்ட சொல்லக்கூடாதா? சாவித்ரி சொல்லு. சாவித்ரி, குற்றமற்றவன்கள் நீ தெரிஞ்சுக்கிட்டிய. பாலு, இப்போ உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையே? உன் மேல எனக்கு கோபம்? உன் மேல எனக்கு கோபம் வருமா சாரி? பாத்தீங்களா, பேங்க்ல திருந்தது அந்த பொன்னம்பலம் தானா?
பேங்க்ல கொள்ளை அடிச்சது பொன்னம்பலம். ம், போலீஸ்ல சொல்லி போய் அறையில போட்டு கூட்டிட்டு. ம், என்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே தப்பிட்டு ஓடி வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா என்ன ஒண்ணுமில்ல, துணி உள்ள மாட்டிருச்சு. ஆமா, நீங்க எங்க போனீங்க? ஆமா, என்ன விட்டு எங்க போனீங்க? வெளிய போலீஸ்காரங்க நின்னு இருக்காங்க. போலீஸா? ஐயோ, அப்ப நம்ம வெளிய போக முடியாதா? எங்க அம்மா எப்ப பாக்குறது? இந்த அம்மா பார்க்கலாம். நான் நான் சொன்னது நான் சொன்னது என்ன? அப்படி திரும்பிட்டீங்க பாருங்க. என்ன சும்மா வெக்கமா இருக்கா? அவங்களுக்கு வெக்கம் வருமா? வெக்கமா பாருங்கண்ணா. நான் சாவித்ரி, நீ அந்த கிழிஞ்ச பாவாடை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். என் பேண்டை கொடுக்குறேன், போட்டுக்கிட்டு பாவாடை கொடு. பாவாடை கட்டிக்கிறேன், பரவாயில்ல. போட்டுமா? இந்தா. ஏனுங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வாங்களேன், உங்க வேஷத்தை தான் பார்க்கலாம். ஏ, நீங்க தான் இப்படி வாங்கல, உங்க வேஷம் எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். ஏனுங்க, என்ன பேச்சே காணல? என்னத்த பேசுறது? இயற்கையெல்லாம் சுழலுவதே, முன்னருகே நாம் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, முன்னருகே நாம் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதேன், கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதேன். மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் நடுங்குவதேன், மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் நடுங்குவதேன். என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன் அருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. வஞ்சியடை கெஞ்சுவதேன் பிஞ்சு மொழி கொஞ்சுவதேன், வஞ்சியடை கெஞ்சுவதேன் பிஞ்சு மொழி கொஞ்சுவதேன். கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே, கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே. என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன் அருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே.
காதல் வரும் எதுவரையில் கூட வரும் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவது உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவதே அண்ணன்
எனக்கு பயந்து ஓடியாம யாரா பார்த்தாங்களா ஜம்பிலே நம்ம ஜம்மா அம்மா உங்க நான் எங்கன்னு கேட்டாரு நீ என்ன சொன்ன அப்படியே சொல்லிட்டு போயிருந்த என்ன சாவித்திரி நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிருக்கூடாது இந்த வயசுல எப்படி சொல்றதா ஆமா ஐயோ நான் பார்த்துட்டேன் சிச்சி என்ன ரொம்ப மோசமான இடத்து வந்திருக்கோம் போல இருக்கு அவன் சாவுத்திரி தான் வந்துச்சுதா பிசாசு தான் சாவுத்திரி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்துருந்துச்சா பிசாசிய புராட்டா வாங்க வந்தது ஒருவேளை குஞ்சு குஞ்சு பொறிச்சிருக்கும் அவரை நாடெல்லாம் தேடி ஓடா போச்சு என் பாடி நீ போடாட்டு வந்துட்ட எங்க வீட்டு பொண்ணு கிட்ட என்னடா பேசுறேன் ஏய் நீ தான் புரோட்டா வாங்கிட்டு வந்ததா ஊர் நிலவரம் எப்படி ஊர் நிலவரமா அது மோசமா போச்சு சக்கரை கேட்டாக்கா சாக்க வளர்றோம் பாலு கேட்டா பவுடர் வேணா கொடுக்குறான் ஓட்ட கேட்டா உங்க அண்ணன் வர சொல்லுங்க அதையா கேட்டேன் சரி வேணா கொடுங்க போலீஸ்காரங்க தேடுறாங்களான்னு போலீஸ்காரங்களா சல்லடை போட்டு சலிக்கிறாங்க சலிச்ச சலடையில நான் மாட்டிக்கிட்டேன் தூக்கி பிடிச்சி நிறுத்துறாங்க எங்கடா அவங்க அண்ணன் எங்க அண்ணனை தேடிட்டு தான் தெரிகிறேன் அவர் அம்பிட்டார்னா உங்க இடம் சொல்றேன் ஏன் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்துடக்கூடாது பாருங்க அதையும் தொலைச்சு விட்டு பாவாடை கட்டிட்டு சேலை வேணுங்கிறார ஒருத்தரை விரும்பி
ஊரறியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரறியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரி தாலி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு மஞ்சளும் குங்குமமும் மாங்கல்யமும் என்னை விட்டு போயிட்டது போது சபைக்கு விட்டுட்டு அவரு இறந்து போயிட்டார் கல்லு மாதிரி இருக்கிற எங்க அண்ணனு செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்க ஏங்க ஏன் மரமாட்ட நிக்கிறீங்க எங்க அண்ணன் சாகல உயிரோட இருக்காருன்னு சொல்லுங்க சொல்லுங்க சாவித்ரி அண்ணா செத்துட்டான் எங்க அண்ணன் பணம் கொடுத்தாருன்னு சொல்லி கிராமத்துக்கு வந்தீங்களே அப்பவே இதை சொல்லியிருந்தான் நானும் எங்க அம்மா ஓடோடி வந்து எங்க அண்ணனுடைய முகத்தையாவது பார்த்திருப்போம் இனி நான் எங்க அண்ணாவை எப்ப பார்க்க போறேன் சாவித்திரின்னு வாய் நிறைய கூப்பிடுமே அந்த அன்பான சொல்ல மறுபடி நான் எப்ப கேட்க போறேன் உன் அண்ணன் இறந்த செய்தி சொல்லலாம்னு தான் வந்தேன் ஆனா மகிழ்ச்சி நிறைந்த உங்க குடும்பத்துல துன்பத்தை உண்டாக்குற துணிவு எனக்கு இல்ல சாவித்திரி எனக்கு இல்ல அண்ணா நீங்களா கிராமத்துக்கு போனீங்க அத்தாம் கையில இருந்து திருட்டு போன பணம் உங்க கைக்கு எப்படி வந்தது சொல்லுங்க சொல்லுங்க நான் எதை சொல்லுவேன் எதை மறைப்பேன் நான் பட்ட துயரம் எல்லாம் ஐயோ காவேரி ராஜு கிட்ட இருந்து பணத்தை திருந்தது நானே நான் தான் பணத்தை திருந்த மோசம் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தா திருடின பணத்தை கிராமத்துல கொண்டாந்து கொடுப்பேனா காவேரி மீனாவையும் காப்பாத்த இவ்வளவு முயற்சி எடுத்துக்கொள்வேனா கொண்டு எங்க குடிய கெடுத்த இங்க தயவால நாங்க உயிர் வளர்ந்து விட மன்னிச்சிடமா நான் செய்யறதெல்லாம் தவறு அதுக்காக என் உயிரை நான் தயாரா இருக்கேன் காவேரி என்ன காவேரி இன்னமும் மனம் உயிரோட இருக்கணும் அத்தா அண்ணா நீ சாகும்போது என்னென்ன நினைச்சியோ எப்படி எல்லாம் துடிச்சியோ எங்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டே அண்ணா நீங்க சாகரத்துக்கு காரணமா இருந்த ஒரு கொலைகாரன் தயவுல இத்தனை நாள் வாழ்ந்துட்டேன் அர்த்தம் இந்த பாவத்துக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய போறேன் ஐயா பாலு ஐயா ஐயா எந்த திருட்டினால் என் அருமை தாயை இழந்தேனோ எந்த திருட்டினால் இன்று நான் மன அமைதி என்று தவிக்கிறேனோ அந்த திருட்டு என் அருமை தங்கி காவேரியின் உயிரையும் குடித்து விட போனிருக்கிறது ஐயா அண்ணனை இருந்து சாவித்திரிக்கு நான் ஆறுதல் கூறுவேனா கணவரை இருந்து காவேரிக்கு நான் தேர்தல் கூறுவேனா செய்யாத குற்றத்திற்காக என்னை தேடி திரியும் போலீசுக்கு நான் நிலவராது என்பதை நிரூபிப்பேன் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா என் இதே வேகத்தை விடும் போனிருக்கிறது தைரியமாயிருப்பாலு தைரியமாயிரு இதை போன்ற நேரத்தில் தான் மனோதைரியம் வேண்டும் உன் கடமையை வெற்றியோடு தெரிந்து போய் வா மீனா மீனா ஐயா காவேரி அழாதேம்மா அழாதே அம்மா பாலுவை மன்னித்து விடுங்க இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்களே கிடையாது தவறென்று தெரிந்தும் அதை தொடர்ந்து செய்பவர்கள் செண்டாளர்கள் செய்த தவறுக்காக வருந்தி திருந்துபவர்கள் உத்தமர்கள் அவர்களை நாம் மன்னிக்கத்தான் வேண்டும் அம்மா அம்மா இனிமேல் பாலு
மறந்தும் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டான். நம்மையும் வீரிய சக்தி உண்டு. நம்மை ஆட்டி படைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காவேரி, தாயை காப்பாற்றுவதற்காக பாலு திருடினான். ஆனால் அந்த திருட்டே அவன் தாயை கொன்றுவிட்டது. இதைவிட அவருக்கு வேறொரு தண்டனை தேவையாம்மா. வருந்தினால் மன்னிக்கப்படும், தட்டினால் திறக்கப்படும், கேட்டால் கொடுக்கப்படும். இது இயேசுநாதரின் திருவாக்கு. இதோ இந்த குழந்தையை பாருங்கள். இதை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா? அம்மா, இந்த குழந்தைக்காகவாவது நீ வாழத்தான் வேண்டும் அம்மா. உதவி செய்யணும். முடியும் பாலு, நான் அதிர்ஷ்டசாலிதான். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? யார் கல்லையும் படாம ரெண்டு நாள் நான் இங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒளிஞ்சிருந்தா மட்டும் குற்றம் மறைஞ்சிடுமா? பாலு, பேங்க் திருட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நிரூபிக்க சாட்சியங்களே கிடையாது. கிராமத்துல பணத்தை கொண்டு போய் கொடுத்ததுக்கு சாவித்திரியும் தங்கம்மாளும் கொடுக்கும் வாக்கு மூலம் ஒன்னே போதும் உன்னை குற்றவாளி ஆக்குறதுக்கு. இதோ பாரு, எங்க தாராளம் 800,000 ரூபாயும் கொண்ட இன்ப வாழ்க்கை தேவையா, இல்ல ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் இருக்கும் துன்ப வாழ்க்கை தேவையா? யோசித்து சொல் பாலு. பாலு, நல்ல சந்தர்ப்பத்தை நடுவு விட்டுறாதீங்க. திருமணம் எப்போது? சபாஷ் பாலு, நாளை இரவு 7 மணிக்கு திருமணம், 8 மணிக்கு இன்னிசை, 9 மணிக்கு விருந்து, 10 மணிக்கு உல்லாச பயணம். பாரிஸ் நகரத்தை நோக்கி நமது பிளேன் பறந்து கொண்டிருக்கும். நிகழ்ச்சியிலே ஒரு சிறு மாறுதல். என்ன? ஒண்ணுமில்ல. இப்போது நடனம், அடுத்தது திருமணம். Thank you.
பாரு இப்படி பாரு அப்படி பாரு இந்த நேரத்தை வீணாக்கலே அடுரு டுரு 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 அடிரு டிரு 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 அடுரு டுரு டிரு டிரு டுரு டுரு அடிரு டிரு அடுரு டுரு டுரு கண்ணும் கண்ணும் பேசுது காதல் பாட்டு பாடு திருட்டு புத்தி இன்னும் உன்னை விட்டு போகலையே தாராவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆன உடனே இந்த ஆஸ்தியெல்லாம் உன்னத்தானே சேரப்போகுது ஏ முகூர்த்தத்துக்கு நேரமாக்கி அப்படியே கூட்டிட்டு போ அப்படி ஜாலியா போங்க யாரு என்ன தந்தாதீங்க இப்ப நேரா போய் அந்த பேங்க்
Thank you.
Thank you.
தயவு செய்து இவன் யாருன்னு பாருங்க. பொன்னம்பலம் விட்டு. ஆமா சார், முகமூடி போட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தவன் இந்த வாசிங்கண்ணா. ரெண்டு பேருக்கு விலங்கு போட்டு. பர்மாவிலிருந்து தப்பி ஓடி வந்த துளசிங்கம் பல கொலை கொள்ளை இவர்களில் சம்பந்தப்பட்டிருந்ததாலும் ராஜா பேங்க் கொள்ளையை இவருக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். கேடி துளசிங்கத்தை பிடித்து தீவிரம் நிரூபிக்கப்பட்டதால் சட்டப்படி அவரை தண்டிக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். அரசாங்கத்திலிருந்து 10,000 ரூபாய் பரிசு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ஏற்கனவே நீங்க செஞ்ச குற்றத்திற்காக 3 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிட்டதை பற்றி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நன்றி ஐயா. இந்த பணத்தை அனாதை குழந்தைகளுடைய பராமரிப்புக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவன் உனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும் தம்பி. இவ்வளவு நாள் உங்க கூட இருந்துட்டு இப்போ உங்களை பிரியறதுன்னா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. என்ன ஜம்பு, நான் அனுபவிக்க போற தண்டனை இல்லப்பா. இன்னும் நான் நல்லவனா திரும்பி வர்றதுக்கு எனக்கு ஒரு கிடைக்க முடியாத வாய்ப்பு. வர்றேன். குற்றம் செய்யாதவர்கள் தண்டனை அடைந்தால்தான் நாம் வருத்தப்படணும். நான் செய்த குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்க போறேன். இது நியாயம்தானே? 3 மாதங்களையும் 3 நாளா நினைச்சு மகிழ்ச்சியோடு திரும்பி வர. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை பிரிஞ்சு இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகமா இருக்கு. என்ன பாரு சாவித்ரி. சரி சாவித்ரி, சிரிக்க மாட்டியா? அழாதே. மாமா, 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 எனக்கு ஒண்ணு சொல்லாம போறீங்க மாமா? திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே.